leaving the company. எங்கே சந்தா பிள்ளைக்கு பிள்ளைப்பி ஸோ லைவ் வந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ சாரி, நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிட்டுருந்தேன், அதனால் கவனிக்கலை, இது பார்க்கலை, மொபைலில் தான் பார்க்கணும். ஸோ அதனால் சாரி கே. ஸோ ஹாய் அருண் ப்ரோ, ஹாய் ஸ்ரீகாந்த், ஹாய் கேம் ஆஃப்ரோன், தேங்க்யூ ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு. ஜிடிஎஃப்ஐ ஆர்பி இல்லை ப்ரோ, ஆர்பி இல்லை ப்ரோ, இது ஆக்சுவலாக வந்து போலீஸாக விளையாட போகிறாமா? கரெக்டு. ஹாய் மணி ப்ரோ, வெல்கம். ஹாய் ஜோக்கர் ப்ரோ, ஆக்சுவலாக நான் வந்து 6 o'clock தான் பிளான் பண்ணேன், இது கரெக்டாக வருமானு தெரியல, அதனால் வந்து ஃபஸ்ட் ட்ரை இது, அதனால் வந்து இது முத முத போலீஸா நம்ம என்கவுண்ட்ரியாக பார்க்குறாச்சு ப்ரோ. லைட்டாக இருக்குது ப்ரோ, லைட்டாக இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து போலீஸாக விளையாட போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம ரோல் பிளேயில் போலீஸாக விளையாட முடியல, அதனால் வந்து எல்எஸ்பிடிஎஃப் மோட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம போலீஸ் விளையாட போகிறோம். இதான் வந்து போலீஸ்கார அக்கா, நான் வந்தோடனே வேலையை விட்டு போச்சுக்கிட்டு போகிறாங்க. ஏய் இருக்கடா, என்ன நான் வந்தோடனே போயிட்டா? சரி, கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுன்ட்ருக்காங்க. ஆடா லூசு போயிடலா, ஒன்றுமே இல்லை. சரி, நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? ஏய் இருடா, சேர் மாதிரி நிற்கிற, பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன், கீழே இறக்கலாம். ஆடா லூசு பிள்ளே, இங்கே என்ன போட்டிருக்கேன் தெரியல, ஃபஸ்ட் டைம். ஆ ஃப்ரீ ரோம் தான் ப்ரோ ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து என்ன டைமெல்லாம் போட்டு என்னமா போட்டிருக்காங்க? டோ என்னையா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரமா? சும்மா அங்கே போய் சார் மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன், கீழே இறக்காம லூசு பேல். ஹலோ, நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க? ஏய் போலீஸ் மேலே கால் மேலே கால் மேலே போட்டு உட்காந்துருக்கேன், இந்திரி. ஏய் போடி, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அக்கா போட் பட்டிருக்காங்க. என்னடா, ஹாய் ஹாய் கோஸ்ட் கேமர் ப்ரோ, ஒன் சைட் சைடு ஒன்று தெரியுதா? புரியல, ஏன் லைவ்ல ஒழுங்காக தெரியலையா? ஒன்னே சரிங்க. ஓ, இங்கே ஒழுங்காக தெரியலையா? இருங்க வரேன். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், லைவ்ல ஏதாவது மிஸ்டேக்கா? புரியல, என்ன தெரியுது? இருங்க வரேன். பேப்பர் ஒர்க்கு வாஷ் பார்ட் ஆஃப் சாப்பா சார், நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? ஆ இல்லை, அது மேப்பு ப்ரோ, இந்த பக்கம் இருக்குது. ஆக்சுவலாக மேப் உங்களுக்கு அப்படி தெரியுது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் கூட இருக்கு. யா அலியா, ஹாய் கோஸ் கேமர் ப்ரோ. ஸோ வந்து போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு, என்னென்ன வச்சுருக்காங்கன்னு. நம்ம ஃபஸ்ட் என்னது, என்ன கண்ணாடி உடைக்கலாம், உடைக்க முடியல. ஸோ கதவுத்துறையா, ஓப்பன் த டோர். கதவை திறக்க மாட்டேங்கிறாய்ங்க, போடா. அவனை பாருங்க, தள்ளி விட்டாலும் அங்கேயே போய் நிற்கிறான் அலுசுப்பே. ஸோ இதுதான் வந்து ஜெயிலு, ஏற்கனவே நம்ம ஜெயிலுக்கு போயிருந்தீங்கன்னா ஜெயில் பார்த்துருப்பீங்க ஜிடிஎஃப்ஐயில். யோ மொட்டை, எத்தனை பேர் அடிச்சிருப்பீங்க சும்மா போகிறவங்கலாம்? அடித்தாலும் வாங்கிக்கிறான், அடிக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன். நீ கூட வேலை செய்கிற போலீஸ்கார ஒன்று அடிக்க மாட்டேன். ஸோ வந்து ஆக்சுவலாக இதில் வந்து எப்படி பிடிக்கணும், எப்படி இது பண்ணணும்னா எனக்கு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு வச்சு, ஓ ஓ ஓ, வாட் த ஃபக், அடி யோ, நீனே பார்த்துட்ருக்க. டேப்லெட்டை கீழே போட்ட பாரு.
என்னாச்சு? கமெண்ட்டே வர மாட்டேங்குது எனக்கு. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, லைவ் ஓடிட்டா இருக்கா? ஓகே. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் இது என்னமோ சொன்னாங்க, இது ஈ இது ஆக்சுவலாக நம்ம வந்து ட்ரெஸ்ஸு மாற்றலாம், பட் ஆனால் இப்போ வந்து வெஹிக்கிள் ஆக்சுவலாக கராஜுக்கு போகுது. ஸோ இதுதான் நம்மளோட காரு. செலக்ட் அண்ட் கண்டினியூ. இப்போ காரில் போயிட்டு நம்ம வந்து குற்றவாளிகளை என்கவுண்டர் பண்ணுவோம். என்கவுண்டர் ஏபாகச்சி ஏபாகனே வந்து ஏகாம்பரம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ வந்து இது வந்து நம்ம அரெஸ்ட்டும் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணி நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வரலாம். பட் ஆனால் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னைக்குன்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு சில விஷயம் மாற்றிக்கிறேன். இன்னும் எவ்வளோ நேரம் லோட் ஆகிட்டுருக்குன்னு தெரில. ஸோ ஜிடிஎஃப்ஐ ரோல் பே வந்து நான் பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் வந்து ஏதோ சர்வர் வந்து திரும்ப டவுனு சொன்னாங்க. அந்த உல்லாச உலகம் கைலாசா சர்வன்னு உல்லாச உலகம் போயிட்டு நேற்று ஒரு ராபரி பண்ணேன், சுரேனோட நேற்று போய் ஒரு ராபரி பண்ணேன். பட் ஆனால் திரும்ப வந்து பார்க்குறப்ப இன்றைக்கி வந்து சர்வர் டவுனு, நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சுரேன் சொன்னாப்பில். ஸோ அதனால தான் வந்து போலீஸ் மோட் ஒன்று எடுத்துகிட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு போட்டிருக்கேன். லோட் ஆகிறதுக்கே ஒரு வருஷம் ஆகும்போல் இருக்குது. ஆக்சுவலாக கார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அப்புறமா கார் எடுத்துகிட்டு நம்ம வந்து சேஸுக்கு போனால் நமக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு ராபரியோ இல்லைனா வந்து ஒரு இது நடக்கிறப்பையோ வந்து இன்ஃபர்மேஷன் வரும். அதை அக்செப்ட் பண்ணி நம்ம வந்து சேஸ் பண்ணி போகலாம். அந்த சேஸ் பண்ணி போனால் நமக்கு வந்து பிடிச்சி காருக்குள்ளே உட்கார வைக்கிற கீழான்னு தெரியாது, ஜஸ்ட்டு ஈ தான் ஹோல்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அங்கே போனால் தான் தெரியும், அங்கே போய் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். பட் ஆனால் இவ்வளோ நேரம் லோட் ஆகுது, ஜிடி ஆன்லைனே லோட் ஆகிடும் போல இருக்குது. கமெண்ட் நடுவில் எனக்கு லோட் ஆகலை ப்ரோ, சாரி. ஆக்சுவலாக கமெண்ட் ரொம்ப நேரமாக லோட் ஆகலை எனக்கு. ஐயோ சாரி, எனக்கு கமெண்ட் ரொம்ப நேரமாக லோட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. மேலே ஹெலிகாப்டர் இருக்குது ப்ரோ, மானிட்டர் ஃபேஸில் மானிட்டர் ஃபேஸில் கேம் தெரியுதா ப்ரோ? ரெசிடென்ட் டேபிள் 456 4563 பண்ணுங்கள் ப்ரோ, அவனை போட்டு தருங்க வெளியே போகணும். ஆயிரம் உங்கள் கிட்ட எத்தனை கேம்ஸ்? நிறைய கேம் இருக்குது ப்ரோ. ஹாய் மாலதி சங்கரநாராயணன், ஹாய் ப்ரோ. கேமரா வேறு பக்கம் வைக்க சொல்கிறீங்களா? ஓகே, ஆக்சுவலாக இந்த பக்கம் வச்சுருக்கிறது. ஆக்சுவலாக நான் வந்து இதுக்காக வச்சுருந்தேன், எனது ஃபால் கேஸ்க்காக இதுக்காக வச்சுருந்தேன். மேப்பு பார்க்க முடியல. ஓகே ஓகே ஓகே, நான் வந்து இப்போ மாற்ற முடியாது, நான் லைவ் ஸ்ட்ரீம் செட் பண்ணுறப்ப பார்த்துட்டு போ. ஓகே, கிரானி 2 எப்போ கூடிய சீக்கிரம்? ஆக்சுவலாக நாளைக்கு வந்து என்னங்கிறத நாளைக்கு வேறு ஏதாவது பார்ப்போம். ரோல் ப்ளே பண்ண முடிஞ்சால் ஓகே, இல்லைனா வேறு ஏதாவது ஹாரர் கேமே நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கே இவ்வளோ நேரம் லோட் ஆகுதுன்னு தெரியல, ரொம்ப நேரமாக லோட் ஆகிட்டுருக்குது. ஏன்னா கேமை குவிட் பண்ணிட்டு தான் வரணும் போல இருக்குது. மானிட்டரில் ஃபேஸ் கேம் தெரியுதா? புரியலையே, ஃபேஸ் அதிகமாக தெரியுதா? இருங்க நான் பார்க்குறேன், என் ஸ்ட்ரீம் நான் பார்த்தா தான் எனக்கே தெரியும். மேப்பில் தெரியுதுன்னு சொல்கிறீங்களா? ஆக்சுவலாக மேப் சைடு தான் வச்சுருக்கேன் நான், இப்போ அதை மாற்ற முடியாது. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க, இப்போ 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 தெரியுதா பாருங்கள். தெரியாது நினைக்கிறேன், ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் வந்து ஏதோ ஒரு டஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு. இல்லை இந்த பக்கம் தெரியுதா? எந்த பக்கம் தெரியுதா? ஆக்சுவலாக ஏதோ ஒரு பக்கம் வர மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையாக ஓகே எனிவே,
ஆக்சுவலாக லைவ் செட் பண்ணதுக்கு முன்னாடி பார்க்கல, ஒரே நிமிஷம் இருங்க, நான் திரும்ப ரீலோட் பண்ணிடுறேன் கேமை, அதான் பெட்ரு. இது வந்து ரொம்ப நேரமாக எடுத்துக்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரில. சாட் ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ இப்போ ஓகே. ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக என்னன்னு தெரில, இது ரொம்ப நேரமாக லோட் ஆகுது. இது வேறு ரீலோட் ஆல் பிளக்இன்ஸ் கொடுப்போம், வேறு என்ன பண்ணுறது. திரும்ப ரீலோட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் ரீலோட் ரீலோட் ஆகி முடிச்சோடனே நான் வந்து கோ டு பிடி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வருதான்னு பார்ப்போம். இருங்க, எனக்கு இங்கே சாட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நான் டைப் பண்ண முடியல, இருங்க. ஐயோ இந்த லோடு எடுத்தோன்னே பிரச்சனை கொடுக்குது. ஓகே, ஹாய் பாலா ப்ரோ, வெல்கம். லோடிங் ரொம்ப லேட்டாக, எனி ப்ராப்ளம் தான் தெரியல. இருங்க வரேன். கோ டு பிடி, எல்லா கேமும் குவிட் பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும். கேமை குவிட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணவா? ஹாய் விஷால் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. கேம் பை ப்ரோ, எம்ஜிஎஸ் ஃபைவ் ஃபேண்டம் ஃபைவ் சாப்டர் டூ ரேஸ் நீங்கள் முடிச்சாச்சா? இல்லை ப்ரோ, மெட்டல் கேஸ் ஆல் ஃபைனாக முடியல. ஓகே, நான் கேமை குவிட் பண்ணிட்டே வந்துடுறேன். இது வந்து என்னவோ இதாகிடுச்சு, பக் ஆயிடுச்சு. சாரி கேஷ் நான் வந்து இது இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஒழுங்காக போச்சு, ஒரே நிமிஷம் இருங்க, நான் திரும்ப ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு வந்து வேறு ப்ளக்இன் இருக்குது ப்ரோ. வாட் இஸ் யர் ஃபேவரட் அசாசின் க்ரீட் சீரீஸ்? என்ன வைஃபை யூஸ் பண்ணுறீங்க? நான் வந்து இது இந்த ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணேன், செரி நெட்டு. ஓ டூ கே ஆகிடுச்சா? நான் பார்க்கல. சூப்பர் ப்ரோ. ஓகே, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் அசாசின் க்ரீட் சீரீஸ்னால் என்னத்தை சொல்கிறது இல்லை. ஆக்சுவலாக அசாசின் க்ரீட்டில் வேறு கேம் விளாண்டதில்லை, ஆரிஜின்ஸில் தான் நான் விளாண்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி கேம்ஸ்லாம் நான் விளாண்டதில்லை, லைக் லைட்டாக விளாண்டுருக்கேன், ஃபுல்லாக முடிச்சதில்லை. அதனால் வந்து இப்போ விளாண்டல ஆரிஜின்ஸ் ஆடிசியில் ரெண்டு கேம் தான் விளாண்டுருக்கேன். அந்த பிளாக் ஃபிளாக் கூட விளாண்டதில்லை. எனக்கு வந்து ஆடிசி பிடிச்சிருந்துச்சி, ஆடிசி விட. ஏன்னா கேம் பிளே நல்லா இருந்துச்சு, விச்சர் மாதிரி. ஆக்சுவலாக அது வந்து ஒரிஜினல் கேம் பிளே இல்லை, பட் ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு. லைக் ஒரு பெரிய கேம் மாதிரி நீங்கள் விளாடாமிச்சிங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஆகும். அதாவது ரொம்ப சர்டாக இந்த விளாண்டிங்கன்னா ஒன் ஆர் டூ வீக்ஸ் அது ஆகும். ஸோ மோட் ப்ராப்ளமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிடி பிசியில் கிடைக்காதா ப்ரோ? ஆ நான் வந்து என் ஃபேஸ்புக் பேஜில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ரோ. என் ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீ என் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஷேர் பண்ணேன், என்னோடய இதுலேயும் அக்கௌண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல டவுன்லோட் பண்ணுறது, அதனால தான் நான் அங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கே பாருங்கள் பிடி, அதை விளாண்டு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த லிங்க் நான் கொடுத்துருக்க லிங்க்கில் வந்து மாட் ப்ராப்ளமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம், திரும்ப ரீலோட் பண்ணுறேன். ஸோ நான் கொடுத்துருக்க லிங்க்கில் வந்து என்னென்னா இதுவும் இருக்குது, லைக் கைடும் இருக்குது. நம்ம வந்து நேற்று வந்து தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோம்ல, அது மாதிரி அந்த லிங்க்கில் நான் கொடுத்துருக்க லிங்க்கில் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து கைடும் கொடுத்துருக்கான். ஒரு ஒரு லூப்லேயும் போகிறப்ப என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கைடில் தெளிவாக கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக வந்து கடைசி லூப்பில் வந்து எனக்கு ஃப்ளூக்கில் அடிச்சிருக்கு. கடைசி லூப்பில் வந்து நம்ம நேற்று என்ன பண்ணோம், அங்கே போய் நின்னதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அந்த பேய்கிட்ட வந்துச்சா, பேய்கிட்ட வந்ததுக்கப்புறம் வந்து சைல்டு ரெண்டு தடவை குழந்தை வந்து சிரிக்கிற சத்தம் கேட்கணுமா. நான் வந்து மூவ் பண்ணாமல் இருந்துட்டேன், மூவ் பண்ணாமல் இருந்ததுனால ரெண்டு சைல்டு, அதான் மூவ் பண்ணக்கூடாது, ரெண்டு சைல்டில் சத்தமும் கேட்குற வரைக்கும் மூவ் பண்ணக்கூடாது. மூவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லாக் ஆயிரும். மோர் ப்ராப்ளம். ஜிடிஏ ஃபோர் ஆப்ரோ, ஜிடிஏ ஃபோர் என்கிட்ட இல்லை, பார்ப்போம். பெரிய கேட்க தான் பார்க்கணும். ஸோ வந்து நான் பிடியோட லிங்க்கு வந்து என் ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது, இல்லை என் ஃபேஸ்புக்கில் இருக்குது, பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிடிஏ ஃபைவ் ஃப்ரீயாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது? எப்பிக்கில் கொடுத்தானே ப்ரோ, டவுன்லோட் பண்ணியிருக்கலாமே. எப்பிக் கேம்ஸ் தான் ஃப்ரீயாக கொடுத்தாங்களே, நான் ஸ்டீமில் எடுத்து வச்சுருக்கேன், என்கிட்ட பிஎஸ் ஃபோலி இருக்குது, பட் எப்பிக்கில் ஃப்ரீயாக கொடுத்தா நீங்கள் அதை எடுத்துருக்கலாம். ஹாய் ஜெசின் ப்ரோ, வெல்கம். ஸோ இந்த நேரம் பார்ப்போம் ஒழுங்காக லோடாதான்னு. ஜிடிஏ ஃபைவ் லோடிங் ரொம்ப லேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து என்ன சொல்கிறேன், நம்ம ஹார்ட் டிஸ்க் அப்படி இருக்குது. இப்போ எஸ்எஸ்டி போட்டாங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லோடாதுன்னு சொன்னாங்க. டிஸ்கார்டில் சர்வர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து சர்வர்லாம் நான் க்ரியேட் பண்ணிட்டேன், அது நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து அதுக்கு நான் லிங்க்கு தரேன். ஸோ அங்கே வந்து ஃப்ரீயாக பேசிக்கலாம். பிஎஸ்ல இருந்து தூக்குறாங்க, அதுக்கும் யூடியூப் கேட்பான். இல்லை இல்லை, நீங்கள் ஆக்சுவலாக இது வந்து உண்மையான பிடி கிடையாது ப்ரோ, இது வந்து அன்ரியலில் ஒரு இது ஃபேன் மேடு கேம் மாதிரி. எபிக்கில் ஃப்ரீயாக கொடுத்தேன். ஆமாம், ஓ நான் போயிட்டு வரேன், போயிட்டு அவன் போர் இப்போ இருக்கான்னு தெரியல. ஆக்சுவலாக அது அந்த டைமில் கொடுத்தது, ஆக்சுவலாக எப்பிக்கில் அப்போ ஃப்ரீயாக கொடுத்தது.
ஹாய் 2K கேப்சூர் K20 வெல்கம் வெல்கம். ஸோ வந்து நீங்கள் எப்பிக்கில் இப்போ போய் பார்த்தீங்கன்னா இருக்காது, எப்பிக்கில் இப்போ வேறு ஏதோ ஃப்ரீ கேம் கொடுத்துருந்தாங்க, அது என்னன்னு தெரில. ஆக்சுவலாக எப்பிக்குள்ளே லாகின் பண்ணுறதே கடுப்பாக இருக்குது. ஆக்சுவலாக பசில் மாதிரி ஒன்று வச்சுருக்கானுங்க, அந்த பசிலில் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸு போயிட்டு அந்த என்ன சொல்கிறது அந்த கிராஸ்வேர்ட் பசுமை அதில் போய் கேப்சர் பண்ணணும்னு சொன்னாங்க. மனசாட்சியே இல்லாமல் டைமிங் கொடுக்குறாங்க, அந்த டைமிங்க்குள்ளே கரெக்டாக நான் செலக்ட் பண்ணணும் இல்லைனா வந்து ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஏன்னா நிறைய பேர் ஃப்ரீனால சர்வர் கிராஷ் ஆகிறோம்ல அதுக்காக சொல்கிறாங்க. ஆ நோ ப்ராப்ளம் ப்ரோ. இப்போ வேறு ஏதோ கேம் ஃப்ரீயாக ஹிட்மேன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹிட்மேனும் இவர் தமிழ் ஹேக்கிங் ப்ரோ ஏதோ இன்னொரு போட்டிருந்தார். இன்னொரு கேம் ஏதோ அசாசின் கிரீட் ஏதோ கேம் ஃப்ரீயாக, அசாசின் கிரீட் இது வேறு ஏதோ கேம் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொன்ன முடிஞ்சு. மிஸ்ட்ரி மிஷன் இருக்குது ப்ரோ, கில்லிங் சைக்கோ ஐலண்ட். எதில் சொல்கிறீங்க ஜெசின் ப்ரோ? ஆ ஹிட்மேன் ஃப்ரீ, ஹிட்மேன் ஃப்ரீயாக இருக்குது, எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஓகே இப்போ நமக்கு வந்து லோட் ஆயிடுச்சு. டேய் பார்த்தீங்களா சட்டத்தை பதினோறார் தம்பி. சரி நம்ம காரோட கொடுத்துட்டாங்க, இனிமேல் போலீஸ் ஸ்டேஷன் போக தேவையில்லை, போனால் கிராஷ் ஆகுது. ஓகே நான் வந்து கார்ட் மோட்லாம் எனேபிள் பண்ணிக்கிறேன், இருங்க வரேன். ஓகே கார்ட் மோட்லாம் எனேபிள் இருக்குது, கார் ஃபிக்ஸ்லாம் ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஆக்சுவலாக எனக்கு இதுவும் கார் சவுண்டு வர மாட்டேங்குது. யூ கேன் ஆர்டர் வெஹிக்கிள் டு ஸ்டாப் பை ஆக்டிவேட்டிங் சைரனா? அதை தாண்டா சைரன் ஆக்டிவேட் பண்ண முடியல. ஓகே வண்டி தம்பி வண்டியை நிப்பாட்டுங்க. ஓகே நமக்கு வந்து ஏதோ ஒரு இது வந்துருக்குது, மேப் அக்செப்ட் பண்ணிட்டு வர மாட்டேங்குது. ஐயோ டேய் இன்னும் ரேடியோ ஆகுது. ஓகே நான் திரும்ப ரீலோட் பண்ணி தான் வரணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பிளக்இன்ஸை உடச்சிருக்க, இது ஒரு இம்சையாக இருக்குது. இவனுங்க மாடு ஒழுங்காக பண்ணலையான்னு என்னன்னு தெரில ப்ரோ. எனக்கு என்கிட்ட இருந்த கேம்ஸ்லாம் டெலிட் பண்ணிவிட்டு ஹார்ட் ஸ்பேஸு அதிகமாக ஒரே நிமிஷம் இருக்கு. கம்ப்யூட்டர் ப்ரோஸ் நார்மல் கேம் பிளே மிஷன். ஓ அப்படியா, ஓகே எப்பிக்கில் 2 வீக்ஸ். வணக்கம் விவித் ப்ரோ, எப்பிக்கில் 2 வீக்ஸ் கேம் ஃப்ரீ தருவான் ஹிட்மேனு. லோட் ஆயிடுச்சா? ஓகே ஒரே நிமிஷம்ங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்தே ஆரம்பிப்போம். வேறு என்ன பண்ணுறது, கோ டு பிடி. ஓகே இப்பொழுது நம்மளுக்கு சட்டையெல்லாம் போயிடுச்சு, ஒரே விஷயம் இருக்குது உள்ளே போயிட்டு கோட்டுது. ராபரியா டேய், ராபரி போகிறதுக்கு மேப்பில் இதே காட்டலை, ஒரே விஷயம் இருங்க போயிட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிறேன் நான் ப்ரோ. போலீஸ் சிங்கம் சிங்கம் ஹாய் கோ ஆன் டியூட்டியா? என்ன கோ ஆன் டியூட்டின்னு வரது, சட்டையெல்லாம் காணும் அதானே பார்த்தேன். போலீஸ் லாக்கர் LSPDF என்ன மாற்ற முடியல, என்னால் மாற்ற மாட்டேங்குது. யூனிவர்சல் காப்பாட்டி வேற ஏன் ப்ரோ மாற மாட்டேங்குது? இது வேற நானும் எல்லா பட்டனும் போட்டு அமுக்கி பார்க்குறேன், ஒன்றும் மாறவே மாட்டேங்குது. அவுட்ஃபிட்டு செலக்ட்னு வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு சட்டையை கொடுங்கடா அப்பா, ஒரு சட்டையும் காட்ட மாட்டேங்குது. லோட் ஆகுதா மாட்டேங்குது என்னத்தில்? கன்ஃபார்ம் போலீஸ் கராஜ். இதுக்காக பார்ப்போம், சட்டை வர மாட்டேங்குது கைஸ், நார்மலாகவே பண்ணுறதா? ஓகே பார்ப்போம் ப்ரதர், ஆல்ரெடி கேட்டேன் ப்ளீஸ் சொல்லுங்கள். என் லெவல் எக்ஸாக்டாக தெரில ப்ரோ எனக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் லெவல் எக்ஸாக்டாக என்ன லெவலுங்கிற எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வந்து விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ போலீஸ் அட்டை இல்லை, போலீஸ் அட்டை இல்லை. சரி
க்யூ டு ஆக்சஸ் போலீஸ் கம்ப்யூட்டர். ஆக்சுவலாக நம்ம லைசன்ஸ்லாம் இதில் போட்டு பார்க்கலாம், லைசன்ஸ் ஐடி எல்லாம் போட்டு பார்க்கலாம். தம்பி சட்டத்துக்கு புறமா நடந்தனாலும் ஐயோ ப்ரோ கீபேட் தட்டாதீங்களா, சத்தம் அதிகமாக வருது, மாட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், வேறு மாட் பண்ணுங்கள். ப்ராப்ளம் போ, வேறு மாட் எதுவும் இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணல நான், நான் பார்ப்போம் இதிலே எதாவது வருதான்னு பார்ப்போம், இல்லைனா ரீலோட் தான் பண்ணணும், இல்லைனா நார்மலாக தான் சும்மா பண்ணணும். எங்கடா மேப்பு, ஆக்சுவலாக போலீஸ் மாடு கொஞ்சம் சொதப்பிருச்சுன்னு நினைக்கிறேன், மாடு ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஹாய் தமிழ் கேமர்ஸ் ப்ரோ வெல்கம், எங்கே சொல்கிறாய்னே தெரியல. முன்னாடினா மார்க் அதை காட்டும், என்ன கருமனே தெரியலையே. ஃபஸ்ட்டு ஒழுங்காக வேலை பார்த்துச்சு, இப்போ ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்குது. ஏன் கீபோர்டில் ஒரு தடவை தட்டு ஸ்பேஸ் பட்டனே இல்லாமல் போயிடுச்சா? ஐயையோ இப்போ என்ன பண்ணுறனே தெரியலையே. நானும் அக்செப்ட் பண்ணுறேன், வர மாட்டேங்குது. ஓகே இங்கே தான் யாரும் இருக்கும், அந்த அங்கே வருது 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 வருது, நாங்கள் ஓடுறான் பாருங்க, அவனை பிடிக்கணும். அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான், நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன், எக்கடா பிடிக்கிறது போலீஸ் ஸ்டேஷன், ஓரம் பார்ப்போம்டா. இங்கே தான் போயிட்டு இருக்கானா, ஏய் தப்பிச்சிட்டான் போச்சு, எங்கேயா போயிட்டா? ஹாய் ப்ரோ வெல்கம், நானும் கஷ்டப்பட்டு வேகமாக வந்தேனடா. கடைசியாக இங்கே தான் பார்த்துருக்காங்க, மார்க் இருக்குது ஆனால் ஆளை காணோம். ஆட்டங்கொய்யால என்னது கழுத்தில் புரியல, என்ன போட்டுறீங்க போச்சா கிடச்ச, வெயிட் பண்ணுங்கள், இது என்ன கார் நிற்குது இங்கே, நான் ஆயிடுச்ச காரா அது. வெளியே வாங்கடா, போலீஸ் எடுத்துட்டியா, போலீஸ் எடுத்துட்டியா, போலீஸ் எடுத்துட்டியா, இங்கேருந்து திருடங்க எங்கடா, அடி பாவி அங்கே பாருங்க அவன் கார் எடுத்துட்டு ஓடுறா. யா இது உன் காரா, திருட்டு கார் தானே அது, இல்லை இல்லை உன்னை என்கவுண்டர் தான், இங்கே இருந்த திருடனை காணமேடா, எங்கடா போனான் சே, கார் நாஸ்டி ஆயிடுச்சு அதுக்குள்ள போச்சு. சஸ்பெக்டு சஸ்பெக்ட் அவுட் ஸ்டாண்டிங் ரெண்டு பேரா போச்சு, ரெண்டு பேரையும் விட்டுட்டேன். டேய் அங்கே ஒருத்தன் போகிறான், டேய் பைக்கை திருட்டு ஓடுறா இட்றா, செத்தான் அவனை விடக்கூடாது, இவனை எதை பிடிப்பா, டேய் தள்ளு ஆடா லூசு பேடே தள்ளுகடா. ஐயோ போகிறானே போகிறானே, ஐயோ நில்றா நில்றா நில்றா, யாடே ஆடே நில்றா நில்றா, ஓடுறான் ஓடுறான் திரும்ப ஓடுறான், ஆடாங்க நீங்களாம் ஏண்டா கத்துறீங்க, நில்றா வெளியாவா, ஒழுங்காக நின்றே சுற்றுவேன்,
என்கவுண்டர் தாண்டி மௌனை போலீஸ்கார சொல்ல சொல்ல நிற்காமலா போகிற என்னடா டயர் கட்ட போய் படுத்துருக்க ஓ ரொம்ப ஒரு ப்ரோ ஐஃபை 8GB ரேம் கார்ட் ப்ளே ஆ பண்ணலாம் ப்ரோ. ஹாய் கணேஷ் கிருஷ்ணா வெல்கம். சட்டத்தை கையில் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் என்கவுண்டர் தான் எல்லாம். ஐயோ அடுத்த இடமும் கேட்குறாங்க. கோட் 3 ஆ ஓகே இப்போ தான் வருது பாருங்க. ஸ்டூபிட் இப்போ வருது பாருங்க மேப்பில். ஐயோ உங்களுக்கு மேப் தெரியலையா? ஒரு இது முடிச்சா கரெக்டாக வருது. ஓகே போவோம்ப்பா. அடுத்தது அடுத்தவனை போய் என்கவுண்டர் பண்ணுறோம். கேட்கடே ரெண்டு பேரை விட்டாச்சு. டேய் வலிய விடுகடா வலிய விடுகடா வலிய விடுகடா. ஆடாங்க வலியால காரணி பாட்டி வச்சிருக்கிய வெண்ண. அவசர சேவை சொல்லியிருக்காங்க. அவசர சேவைக்கு வழி கூட விட மாட்டேங்கிறாங்க. Stupid guys. Suspect black team on foot in Anfuta. Get that collar to Poyer Canada, poaching your water. Get out, rank it 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 out, ready. Hey, get out, Kurka, over here, Taligra. டேய் நில்றா. ஐயோ எல்லாம் சுட்டுறே. நான் அவனை தான் சுட்டேன், நீங்க என்ன ஓடுறீங்க? நில்றா. ஐயோ நீ ஏன்டா குடுக்க வந்த? ஓடாத 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 சுற்றுவே நில்லு ஓடாத. சொல்ல சொல்ல கேட்காம ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடாத ஓடாதன்னு சொல்கிறல்ல எட்க விட்டுறியா பாரு. ஐயோ போலீஸ் உரிமை காணோம் ப்ரோ. திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் போலீஸ் யூனிஃபார்ம் எடுக்கணும். இப்போ நான் வந்து ஆஃப் டியூட்டியில் இருக்கேன். பட் ஆனால் டியூட்டி பார்ப்பேன். எப்படிலாச்சும் படிக்க வேண்டியதாக இருக்கு. ஃபஸ்ட்டு இது வந்துச்சு யூனிஃபார்ம் வந்துச்சு. பட் ஆனால் கடைசியாக யூனிஃபார்ம்லாம் போயிடுச்சு. என்ன எவன்டா காரில் ரத்தம் வந்து ஏற்ற வச்சுருக்கான்? சரி அடுத்த கடை அடுத்த ப்ரோ போலீஸ் கரெக்டர் அதான் ரோட்டில் போகிறவரெல்லாம் குடுக்க வந்து சாப்பிட்றாங்கல்ல. வெளியே வரா. ஹேண்ட் சாப் எனி திங்னா அப்படி ஓரமாக போ. கிலோ வர்றா. அப்படி அப்படி போ பொழைச்சு போ. அண்ணன் காலில் விழுந்துட்ட தப்பிச்சு போ. என்ன கீழே படுத்துருக்கான்? டேய் எந்திரா தூங்கிட்டானோ ப்ரோ. திரும்ப நான் ஒரு தடவை வேணா ஸ்டேஷன் போயிட்டு வரேன் ப்ரோ. நான் ஆக்சுவலாக வந்து என்னன்னு தெரில, எனக்கு அது லோட் ஆகலை. இருங்க திரும்ப வேணா ஸ்டேஷன் போய்ட்டு யூனிஃபார்ம் போட்டுருங்க. நிறைய பேர் யூனிஃபார்ம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க போல இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், யூனிஃபார்ம் எடுப்போம். இந்த தடவை யூனிஃபார்ம் போடுறோம். யோ உனக்கெல்லாம் யார் யார் யூனிஃபார்ம் கொடுத்தா போடா அப்படி வரவா? கதவு தருசனா அப்படியே இருக்கான். பெரிய ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். போடா அப்படி சுட்டுருவேன் போயிரு. ஐயோ சட்டை போடுற இடத்த காணவே. ஐயோ போ போ போ. இருங்க நான் ஆக்சுவலாக இதில் பண்ண முடியுமான்னு தெரியல. ப்ளே ஓகே ஓகே. வெஹிக்கிள் ஸ்பானிங், பாடி கார்டு ஸ்பானிங்கு, மிஷன் ஹெல்ப்பு, மாடல் ஸ்பானிங். ஓகே இருங்க. ஸ்பான் பெட்ஸுன்னு தான் இருக்குது. ரேண்டமைஸ் மோடு. ஐயோ இருங்க என்னால் சட்டா போட முடியல. ஷார்ட்ஸ் ஃபயர் ஷார்ட்ஸ் ஃபயர். ஓகே என்னால் என் காரையும் காணோம் ப்ரோ. என்ன என்னென்னமோ ஆகுது. இருங்க இன்னொரு தடவை ரீலோட் பண்ணுறேன். ரெண்டாக பண்ணுறது
சாரி கைஸ், பிஎஸ் பிளேவா பிசியில் தான் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து டைப்பிங் இது வந்து பிசியில் தான் விளையாடுறேன் இந்த பார்த்தீங்களா. இந்த கீபோர்டில் டைப் பண்ணால் சவுண்டு வரத்தான் செய்யுது, என்ன பண்ணுறது. கேமிங் கீபோர்டு அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கோச்சக்காதீங்க. ஸோ ப்ரோ எனக்கு இது என்ன ப்ரோ ஏகாம்பரம் மாதிரி எல்லாத்துக்கும் இதுதான். இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தான் இருக்கா, ஹூடிஸ் போடுங்க. எங்கே ப்ரோ ஒன்றும் போட முடியல, இருங்க வர பார்ப்போம். இப்போ போய் பார்ப்போம் இருக்கான்னு. இப்போ இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிற வச்சு தான் விளாடணும். இருக்கு, இப்போ மாறுதான்னு பார்ப்போம். மாற மாட்டேங்குது. அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன் பார்ப்போம். காம்போனன்ட்ஸ் காம்போனன்ட் ஒன் ஒன்றும் வர மாட்டேங்குது. போலீஸ் வைக்ஸ் இது சட்டம் மாற மாட்டேங்குது கை, சாரி. வந்துருச்சு. ஓ இது தான் மாற்றணுமா, நான் இதை என்ட்ரு அடிக்காமல் மாற்றிட்டு இருந்தேன். இதுதானா, நம்ம எல்லாம் போலீஸ் காப்பாகவே போவோம். இருங்க வரேன். சரி எல்லாம் ஸ்பிரிஃப் ஓகே வந்துருச்சு. போலீஸ் கராஜ். இந்த மாடு வேணாம், நார்மலாகவே ப்ளே பண்ணுங்க ப்ரோ. இது கஷ்டப்பட்டு இன்ஸ்டால் பண்ணிக்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஸோ வந்து ஓகே, இந்த காரே போதும், இந்த காரை வச்சே ஓட்டுவோம். இனிமே பிரச்சனை கிடையாது கைஸ், இனிமே சட்டத்தை யாராவது கையில் எடுத்தாங்கன்னா. டேய் சிக்னலை வேகமாக போகிறான் சிங்கம் கிளம்பிருச்சா. உடனே உங்களுக்குமா, எக்ஸ்கியூஸ் மீ சார், நிற்பாட்டுங்க காரை. ஐயோ கண்ணை கணம், காரை விட்டு வெளியே வாங்க. கையடா டேய், திரும்ப திரும்ப திரும்ப. நான் உன்னை கொலை பண்ணல டேய், அப்போ நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, நின்றா சார். டேய் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஓடுற, நிக்க சொன்ன காரை திருடிட்டு வந்திருக்காங்க கைஸ், அதனால தான் அவனை கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. நிக்க சொல்லி நிக்காம போயிட்டான். சரி ஏதாவது வேலை கொடுக்கடா, ரோட்டில் எவனையா போட்டு அடிச்சுட்டே இருக்க முடியாது, வேற ஏதாவது வேலை கொடுக்குறாங்க பாப்போம். ஆக்சுவலா காருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஏதாவது போன இருக்கு, காருக்கு ஏதாவது ஃபிக்ஸ் ஏதாவது உடையாம இருக்கான்னு பாப்போம். இருக்கு எவனா காரை நிப்பாட சொல்லி பார்ப்போம், போகிற காரை நிப்பாட சொல்லி பார்ப்போம், நிப்பாடுறான பார்ப்போம். பஸ் டிரைவர் நிப்பாடி பார்ப்போமா, இருங்க சார் வெளியே வாங்க சார். நீங்கள் இந்த உண்மையாக இந்த பஸ் ஓனர் ஆச்சு டிரைவரா, வெளியே வாங்க. ஐயோ கேப் கிராஷாக போச்சு, ஐயோ கேப் கிராஷ் போல இருக்கு. ஆடா பாவி, ஐயோ சாரி கைஸ், வெரி வெரி சாரி. இந்த கேமை வந்து அப்போ கேமை கஷ்டப்பட்டு மாட் இன்ஸ்டால் பண்ணால் சொதப்பிக்கிட்டு இருக்கேன். மாடு கோ டு பாலாஸ் கண்ட்ரி, கோ டு இன்னோ லீ. ஐயோ ஐயோ சாரி கைஸ், ஐ ரியலி ரியலி சாரி. என்கவுண்டர் ஆகும் ப்ரோ, ப்ரோ ஒரு ஒரு கேங் இருக்கும், அவங்கக்கிட்ட போங்க, அவங்கள பிடிங்க. எங்கே பிடிக்கிறதுக்குள்ளே பஸ் டிரைவரை இறக்க சொன்னேன், சட்டத்தை கையில் எடுத்துனாலும் பஸ் டிரைவர் நிப்பாட்டே தப்பாக போச்சு, உடனே வெளியே போன்ட்டாங்க. இன்னைக்கு லைவ் இப்படி சொல்லு, ஐயோ ஐயோ
ரொம்ப சாரி கைஸ். ஆக்சுவலாக வந்து இந்த மாடு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு கார் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணேன். அதில் இந்த மாடு வந்து கொஞ்சம் இதை கிராஷ் பண்ணுது. மாடு இன்ஸ்டால் பண்ணாலே கிராஷ் பண்ணுது. ஆக்சுவலாக வந்து மாடு வந்து அஃபிஷியலாக இது கிடையாதுண்ணே, சப்போர்ட்டட் கிடையாதுண்ணே நமக்கு GTA 5க்கு. இது பண்ணுறதே வந்து கஷ்டப்பட்டு இன்ஸ்டால் பண்ணால் அவுட்லாஸ்ட் பண்ணுறேன் ப்ரோ. ஆக்சுவலாக நாளைக்கு இல்லை நாளானைக்கு வந்து பார்ப்போம் ரோல் ப்ளே. நாளைக்கு பண்ண முடிஞ்சால் ரோல் ப்ளே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அவுட்லாஸ்ட்டில் ரெசிடென்ட் ஈவில் 7 பண்ணுவோம். மைக்கில் அரெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய ஹீஸ்ட் பண்ணியிருக்கான் அரெஸ்டிம். மைக்கில் அரெஸ்ட் பண்ண முடியாது. நான் மைக்கில் ஆனால் போலீஸாக இருக்கலாம், பட் ஆனால் மைக்கில் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஐயோ ஐயோ, விளாண்டேன் முக்கால் மணி நேரத்தில். இப்போ தான் ஒழுங்காக வந்துச்சு, அதுக்குள்ளே வந்து சொதப்பிடுச்சு ப்ரோ. முதல்ல வேறு கேம் பண்ணுங்கள். முடியல வேறு கேம் பண்ணுங்கள் ப்ரோ. எப்பிக்கில் GTA 5 டவுன்லோட் சேஃபாக? ஆ பண்ணலாம் ப்ரோ. WW2K என்ற இல்லை இப்போதைக்கு நான் அந்த இது எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. நான் ஆக்சுவலாக PS4 பழசு தான் வச்சுருக்கேன், பட் ஆனால் அது நான் 2K டபுள் ரெஸ்லிங் விளாண்டு ரொம்ப நாளாச்சு. எப்பிக்கில் டவுன்லோட் பண்ணுற சேஃப் தான் ப்ரோ, பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து கேம்ஸ் நிறைய பக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆ அதான் இது நல்லா இருக்கும், பட் ஆனால் ஏன் இப்படி சொதப்பும் தெரியல. அந்த மாதிரி செம ஜாலியாக இருக்குங்க. ஆக்சுவலாக ரோட்டை போகிறவங்கலாம் பிடிச்சி சாத்தலாம். அவங்கள்ட்ட நான் வந்து ஐடி கேட்கலாம். ஐடி கேட்டு நம்ம வந்து கம்ப்யூட்டரில் செக்கெல்லாம் பண்ணலாம். நிறைய இருக்குது இதில், பட் என்ன சொல்கிறது, இதில் வந்து ப்ளக்இன்ஸ் ஒழுங்காக இன்ஸ்டால் ஆனால் இந்த மாதிரி எதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுவும் ஸ்டீம் வெர்ஷன்லனா, ஸ்டீம் வெர்ஷன்லேயே இது இப்போ பிரச்சனை பண்ணது. எபிக் வெர்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால தான் பார்ப்போம், இந்த தடவை லோட் பண்ணி பார்ப்போம். இல்லைனா வந்து நான் இந்த லைவை வந்து இன்னொரு தடவை கிராஷ் ஆனால் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு வந்து ரோல் ப்ளே பண்ணுறேன். ரோல் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி கிளியர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புதுசாக வந்து பாலிஷ் பண்ணுறேன். என்கவுண்டர் ஏகாமரம் பார்ட் 2 வந்து கரெக்டாக போடுறேன். இந்த இதில் கரெக்டாக லோடாதான்னு பார்ப்போம். லெஸ்டர் அல்ல, ஆக்சுவலாக மெயின் கேரக்டர்ஸ் எதுவும் அரெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஸ்டன்கன் எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டன்கன் எடுத்துகிட்டு போயிட்டு, ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டன்கன் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டன் பண்ணிவிட்டு அவங்கள காரில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விடுவாங்க. நம்ம பேச்சுக்கே கிடையாது, எல்லாத்துக்கும் என்கவுண்டர் தான். ஆ மாடு ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறோம் ப்ரோ. ஆக்சுவலாக இப்போ பண்ண முடியாது, நான் மாடு ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஹோப்ஃபுல்லி இந்த ஒழுங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ லெஸ்ட் ஐ லவ் GTA 5 ப்ரோ. ரெசிடென்ட் ஈவில் 7 அன்லிமிட்டட் வெப்பன்ஸ் பண்ணுங்கள். அன்லிமிட் வெப்பன்ஸ் வந்து கேம் முடித்தா என்ன வரும், ஸ்டார்டிங்லேயே வேறு ஏதாவது இதில் வருமானு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். அன்லிமிட் வெப்பன்ஸ் இருக்கான்னு தெரியல ரெசிடென்ட் ஈவில் 7 இருக்கா? ஆக்சுவலாக ரெசிடென்ட் ஈவில் 7 வச்சுருக்கேன். ஈவில் வித்தின் 1 தான் சரி. ஈவில் வித்தின் 1 வந்து நான் இது பண்ணல, டிஎல்சிஸ்லாம் பண்ணல. 2-3 டிஎல்சி இருக்குது ஈவில் வித்தின். ஈவில் வித்தின்னே முடிக்கலை இன்னும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவில் வித்தின் பண்ணணும். அதுக்கப்புறமா அவுட்லாஸ்ட் 2, இந்த 4 கேம் இருக்குது இப்போதைக்கு. பிளேயர் வச்சுப்பான், பிளேயர் வச்சு எடுத்தேன் பார்ப்போம். பிளேயர் வச்சும் கண்ட்ரோல்னு ஒரு கேம் இருந்துச்சு, அதையும் எடுத்திருக்கேன். ப்ளீஸ் டோன்ட் கிராஷ். ஏய் இது என்னடா, மைக்கேல் ஹவுஸ்குள்ளே வந்திருக்காங்க. ஆடா பாவியரா, மைக்கேல் தான் போலீஸாக இருக்கானா? அதனால் அவனை ஃபோட்டோவில் வச்சுருக்காங்க. எனக்கு மைக்கில் சுற்றி பார்ப்போம். ட்ரேஷியாக்காடோ இவ்வளோ பார்ப்போம். இவனையும் இங்கானோ டிவிலாம் அப்படியே சேஃபாக இருக்குது. என்னடா அது, கிட்ட கருவத்தை போட்டு வச்சுருக்கேன். இந்த இல்லை ப்ரோ, பிளேயர் வச்சு நல்லா கேமா? ஓகே அது பார்ப்போம். அது அதுதான் ஆக்சுவலாக இப்போ எடுத்துருக்கேன். அது இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஐயோ என்னால் வெளியே போக முடியல, ஆடா பாயலாம். ஓகே கைஸ், நான் வந்து ஸ்டேஷனுக்கு போகிறேன். எல்லா ப்ளக்இன்ஸும் ரீலோட் பண்ணிட்டு கோ டு பிடி. என்ன ரீலோட் ப்ளக்இன்ஸ் கொடுத்தா வரமாட்டேங்குது கருமோ? ஆ ரீலோட் ஆச்சா? ஐயாயோ ப்ரோ, லீ ப்ரோ கெட்ட டக்ஸிரோ, இட்ஸ் அ கோட் சூட், ஹவுஸ் அரெஸ்ட்டு. கரெக்டு, அப்படி தான் பண்ணுறாங்க வைங்க. ரீலோட் பண்ணி தொலை ப்ளக்இனை.
இது லோட் ஆக மாட்டேங்குது. கோட்டு பிரிக்கவானு வர மாட்டேங்குது. வீட்டுக்கு விட்டு வெளியே போகிறதுக்கான வழியும் தெரியல. ஆக்சுவலாக நான் எப்போயோ வந்து வைக்கல் ஹவுஸ் க்ளப்பில் ட்ரை வர ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஆமாம், ஃப்ராங்க்லின் வருவான், இந்த வழியாக நான் ஃப்ராங்க்லின் வருவான். அடைச்சி வச்சிட்டாங்க. எவன்டா இதை அடைச்சி வச்சது? இந்த வழியாக தான் ஃப்ராங்க்லின் வருவான். ஐயோ, ஐயோ, காப்பிரைட் போட்டிருப்பாங்க. டிவி நிப்பாட்டுக்கடா ப்ரோ. உங்கள் அவுட்லாஸ்ட் கேம் ப்ளே காமெண்ட்ரி பார்த்தீங்களா? ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. மைக்கிள் வீட்டுக்குள்ளே வச்சு செஞ்சுட்டாங்கன்னு வெளியே போக முடியல, கதவை தருகடா. சரி, கராஜில் போய் பார்ப்போம், கராஜ் வழியாக போக முடியுதான்னு. ஆக்சுவலாக மைக்கில் தானே இருக்கும், மைக்கிள் கேரக்டர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஓப்பன் த கராஜ். அடடா, கதவை தருகடா. ஐயோ, நானும் ரீலோட் ப்ளக்இன் கொடுக்குறேன், வரமாட்டேங்குது. லோட் ப்ளக்இன் கன்சோல் கமாண்ட் இல்லை. அடே, லோடு ப்ளக்இன். ஐயோ ஐயோ, அதுவும் வரமாட்டேங்குது. ரீலோட் ஆதோ, ரீலோட் ஆதா இல்லையா ப்ரோ? வால் ஹேக் பண்ணுங்கள் ப்ரோ, அப்படி தான் பாட்டிக்கிட்டே போல இருக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக எப்போயோ இது பண்ணப்போ வால் ஹேக் இருங்க. ஆக்சுவலாக இதில் வந்து லொக்கேஷன் மாற்ற முடியுதான்னு பார்ப்போம். ஐயோ, இதில் போக முடியாது போல இருக்கு. ஆ, ஓகே, இருங்க. வேர்ல்டு வேர்ல்டு மூன் கிராவிட்டா. ஓகே, மூன் கிராவிட்டி ஆன் பண்ணிச்சுக்கோ, நல்லாயிருக்கும். லேயர் டெலிபோர்ட். மைக்கிள் ஹவுஸ் தான்டா இருக்கேன், ஃப்ராங்க்லின் ஹவுஸ். ஏ, வெளியே வந்துட்டேன். ஆனால் என்ன இப்படி கேவலமாலோட இருக்குது? என்ன கொடுமை சார் இது? ஏய், யார்ரா நீங்கள்? வா, காரை கண்ணாமணான்னு ஓட்டு போகிற. ஆக்சுவலாக மூன் டிராவிட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சோ, அதான் காரை கண்ணாமணான்னு ஓட்டுறானோ. வெளியே வாடா. ஏய், வெளியே வாடான்னா என்ன வார்த்தை? ஹெல், கம் அவுட் ஆஃப் த கார். ஐ எம் எ போலீஸ் ஆஃபீஸர், என்னை கடுப்பேத்தாத. ஓ, அவளா அது? வெளியே வாடி, வெளியே வாடி. நீ எங்கே போகிற? கம் அவுட் ஆஃப் த கார். மூன் கிராவிட்டி வளர்த்து வச்சுக்கிடுவோம். பறக்குறா பறக்குறா பறக்குறா. போலீஸ்காரன் கிட்டே சண்டை வச்சுக்கிட்டா. ஐயோ, காணும், எங்கே போனா? ஹலோ மேடம். ஐயோ ஐயோ, ஆளே காணும், எங்கே போனான்னு தெரியல. இவனை உங்களுப்போம். சூப், ஸ்டாப் த கார். ஏய், போலீஸ்காரன்னா மதியிடா போத, பறக்க விட்டு போகிறாங்கடே. ஏய், நான் போலீஸ்காரன்டா, என்னை இடிச்சுட்டு போகிறாங்க ராஸ்கல். நில்றா, நீயா நில்றா. ஏய், அந்த பக்கம் திரும்பி போகிறான், பொழைச்சி போ. அடா பாவியா, போலீஸ்காரனை இடிச்சுட்டு என்ன தைரியமாக போகிறாங்க? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கையை தூக்கு. ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். இருங்க, இவ்வளோ ஒரு பஞ்சு பண்ணுவான், பறக்கிறாளான்னு பார்ப்போமா. ஊ, ஐயோ, ராசாத்தில் மாட்டிக்கிட்டான். ஷை, பறக்காத. யோகா சொல்லலாம் பண்ணுறா. ஹலோ, என்ன தூங்குறீங்க? என்ன நீ ரொட்டேட் ஆகிட்டு இருக்க? எந்திரி, ஒரு அடி தான் அடிச்சா அதுக்குள்ள செத்து போயிட்டேன். வெரி பேட்.
போடா என் போலீஸ்காரங்க என்ன வேலையை விட்டு தூக்கிட்டேன் இவ்வளோ இருக்கு பிளாக்கியா. அங்கே பாரு ஒரு பொண்ணு, டேய் ஒரு பொண்ணு செத்து கிடக்குது, என்ன தைரியம் தான் நீ வந்து இது பண்ணுவ, நின்றா நின்றா நிற்கிறானா பாருங்க, நின்றா 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 போலீஸ்கார சொல்ற நின்றா செத்துட்டானா. ஐயோ அங்கே பாருங்க கார் போனட்டு பறந்துக்கிட்டே போகுது. அவள் பறந்து போனால் கரெக்டு, அந்த படத்தை கரெக்டாக வரும். யூ ஸ்டூபிட், போலீஸ்காரங்கிற வேலையை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க எவனோ. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போலீஸ் ஆகியிருக்கேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இப்போல்லாம் பப்ளிக் ரெஸ்பாண்ட் வரக்கூடாது இல்லைங்க. ஹலோ உங்களை தான், ஏன் எல்லாம் கோரசாக கத்துறீங்க? டேய் நீ ஏண்டா ஓடுற? ஹலோ நில்லுங்க, ஹலோ ஏய் என்னென்னா அடிச்சு பார்க்க விட்டீங்க. ஹலோ அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் ட்ராப் பண்ணீங்க. ப்ரோ எப்போ வெளியே வர ஒரு மாடு யூஸ் பண்ணீங்களோ அந்த மாடில் ரியல் கேமாக இருக்குது. என்ன காற்றுல நடக்கிறேன், வாவ் ஐயோ என்னையாது. அப்பா ஒரு வழியை கீழே இறங்கிட்டேன். பஸ்ஸு பஸ்ஸு பஸ்ஸை பிடிச்சிரு பஸ்ஸை பிடிச்சிரு ஐயோ. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பஸ் டிரைவர் தான்டா, வெளியே வாடா வெளியே வாடா. ஏய் போலீஸ்கார மேலே கை வைக்க ட்ரை பண்ணுறான். ஏய் இருறான் சொல்ல முடியல பறக்கிறேன்னு. ஏய் நில்றா கொய்யாலே, டயரை பஞ்சர் ஆகிட்டல்ல இப்போ. ஏ என்ன அப்படியும் பஸ் ஓட்டிக்க போகிற, ஐயோ டேய் இருக்கடா தம்பி தம்பி பைக்கு கொடு. ஹலோ எப்படி இருக்கீங்க, என்ன கிராஸ் பண்ணி போகிற கை கொடுக்க மாட்டேங்கிற டிசிச்சியில் பிளேடி ராஸ்கல். ஒரு போலீஸ்காரன் பஸ் டிரைவர் மதிக்க மாட்டேன், அடுத்த தடவை பஸ்ஸை பார்த்தா கொளுத்திடுறேன். டேய் நில்றா, எல்லாத்துக்கும் கண்ணு உங்கள் பஸ் தாண்டா. ஐயோ போயிட்டானே, ஆக்சிடென்ட் பை போலீஸ். நான் எதுவும் பண்ணலங்க, நான் சட்டத்தை தான் காப்பாற்ற ட்ரை பண்ணேன், பட் அதுக்குள்ளே அவங்க வந்து இடிச்சிட்டு மக்களை இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு பஸ் வருதா பாரு, நம்ம ஊரில் தான் கரெக்டாக பஸ் வருதா இல்லையா, அந்த ஊர்லேயும் பஸ் வர மாட்டேங்குது. ஏய் இல்லைடா டென் எயிட்டியா, ஹாய் சுரே, கிராவிட்டி ஸ்ட்ராஜடி ஹீலியம் பலூன் எல்லாம் அப்படி தான் பறக்கிறாங்க. இன்னும் பார்த்து நம்ம ரோட்டில் எவனையும் காணோம், நம்ம போலீஸு இவனை வெளியே வர சொல்லணும். கெட் அவுட் ஆஃப் த கார், இடிக்காரா இடிக்க சா, மூன் கிராவிட்டி கரெக்டாக சுட்டிருக்காங்க அங்கே போய், நீ என்ன அங்கே போய் சுற்று, என்ன யாராவது காப்பாற்றுக்க காப்பாற்றுக்க. அப்பா ரோட்டில் புஷ் அப் எடுக்க வச்சிட்டாங்க, வாட் தி ஹெல்.
கம் அவுட் ஆஃப் த கார், கம் அவுட் ஆஃப் த கார். என்னடா ஒருத்தன் கூட காரை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க. ஓ போலீஸ் கோடு வாடா 10-8. நீ அதை காரை விட்டு வெளியே வா. இடிக்காதியடா லூசு போடுகளா. இருங்க அந்த பில்டிங்கில் போய் லேண்டாரோன்னு நினைக்கிறேன். ரோட லிப்கிச்சா ப்ரோ இங்கே பார்த்தீங்களா, எந்த போலீஸ்காரனா பறக்க முடியுமா, நான் பறக்குறேன். காத்தில் பறப்பது எப்படி? இருங்க பறந்து முடிக்கிட்டோம், இருங்க கமான். ஹேய் டாடா, சரி இருங்க இப்போ ப்ளக்கில் லோடாதான்னு பார்ப்போம். கடைசியாக ஒன் டைம் லோடாக மாட்டேங்குது. சரி கோ டு பீடியாவது வருதா? கோ டு பீடியும் வரமாட்டேங்குது. இன்றைக்கி ஃபுல்லாக இதை வச்சு தான் ஓட்டும் போல இருக்கு. தமிழ் சினிமா ஸ்லோ போவா? ஏடே ஹேய் என்ன மேலே போயிட்டா இருக்கேன். ஓ மை காட், இன்விசிபிள் ஸ்டெப்ஸ் டு ஹெவன். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான இன்விசிபிள் ஸ்டெப்பு வச்சுருக்காங்க போல இருக்கு. மேலே போயிட்டே இருக்கான். யா என்னடா இது, பறக்க உள்ள என்னது இது? மேலேருந்து எல்லாத்தையும் சுடுற. ஐயையோ அப்படி ஐயையோ சுத்த ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி கீழே விழுந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்லோ மோஷன்ல விழுற மெகாசீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எபிசோடா விழுவாங்கல்ல, அது மாதிரி மரத்தில் ட்ரீ லேண்டிங், ட்ரீ லேண்டிங். என்கவுண்டர் ஏமா ஏமரத்துக்கு வந்த சோதனை. ஸோ வெளியே வாடா, நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துட்டீங்க, சட்டம் உங்களுக்கு அது கதை. அட வெளியே வாடா, இடிச்சாலே பறக்குறானுங்க இவன். இடிப்போம் ஹூ டிச்சா, அப்படியே வீட்டில் போய் உட்காந்துக்கோ, இதானே உங்கள் வீடு. என்ன தொங்குறான் அப்படியே? எக்ஸ்கியூஸ் மீ, எப்போ சார் லண்டாவீங்க? செத்துட்டானா? டேய் இன்னும் யோகாசனம் பண்ணுற வேலை படுத்து. ஐயோ பாவம், அப்படியே அப்படியே இந்தியாவுக்கு வாங்கலாம். இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது, எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது. ஹாலில் ஷூட் பண்ணேன், பெல்ட்டில் அடித்து பறக்கிற. ஏண்டா போலீஸ்காரன் சொல்ல சொல்ல நிற்காமல் ஓடியா போகிற? சார் வந்து இப்போ பண்ணுறது வந்து சிரசாசனம், அதாவது ஹெட் ஸ்டாண்ட். தலையில் பேலன்ஸ் பண்ணி மொத்த உடம்பையும் நிப்பாட்டி இருக்கார் பார்த்தீங்களா? எப்போ சார் கீழே இறங்குங்க, நீங்களும் இறங்க மாட்டியாடே, இறங்குடா. என்ன அப்படியே நிற்கிறான், சேஃப் லேண்டிங். ஹவு டேர் யூ, வெளியே வா. நான் உங்களை லேண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க, நீங்கள் வந்து எனக்கு கார்லாம் கொடுத்துருக்கீங்க. என்ன சறுக்கிட்டே போகிறேன். ஏய் ஓ மை காட், ஓ ஓகே. என்னது கேம் பாஸ்
பார்த்தீங்கன்னா இப்போ 50 ருபீஸ் தான் எக்ஸ்பெக்ட்ஸ்க்கு. ஆ பார்த்தேன் ப்ரோ, அது ஃபஸ்ட்டு மந்த்து 50 ருபீஸ் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ கேட்பாங்க. இஸ் திஸ் பாலகிருஷ்ணா போட் எல்லாம் இப்படி பறக்குறாங்க பார்த்தீங்கல்ல. நான் வந்து இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், என் போலீஸ் ஆஃபீஸரை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இவனை பார்த்தா திருடா மாதிரி இருக்குது. நில்றா, ஏன் என்னடா அது கப்பு காற்றுல பறக்குது சார். எல்லாம் ஓடுங்க, எல்லாம் ஓடுங்க. ஷூ 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 போய் புடி 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 புடி. என்னடா கூட்டமாக ஓடுறீங்க, இவ்வளோ பேர் ஓடுறீங்களே. ஹூ ஹா தொப்பி பறக்குது. டேய் பஸ் டிரைவர் நில்றா 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 நில்றா. பாலகிருஷ்ணாக்கு பார்த்தா ஒரே ஒரு பிசிக்ஸ் அண்ட் லாஜிக். எனக்கு ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது, என் கூட எல்லாம் கோஆபரேட் பண்ணுங்க, கமான் அப்படிதான் அப்படிதான். ஹலோ டாக்ஸி, வாங்க எல்லாம் வெளியே போங்க. டாக்ஸியில் கூப்பிட்டு போகிறேன்னு தானே சொன்னேன், எவ்வளோ டீசெண்டா. யார் யாரை கேட்டு டாக்ஸி விட்டு இறங்குனேன், போலீஸ் டிரைவராக தான் ஆக முடியல, அட்லீஸ்ட் டாக்ஸி டிரைவராக தான் ஆகலாம்னு பார்த்தா ஹூட்டிஷ். ஏய் போடா டேய் போடா கிளவா. வெயிட், பஸ் டிரைவர் ஸ்டாப் பண்ணுங்க, உங்களை தான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். என் போலீஸ் மோடு கிராஷ் ஆனது காரணம் நீ தான், இதான் இங்கே பார்த்து கூடாது என்கவுண்டரே. நம்ம வெளியே வாடா. ஆ ஏண்டா பஸ் டிரைவர், ஐயோ பஸ் டிரைவர் இருக்கணும். ஃபஸ்ட்டு கீழே இறங்குதி நின்று, அதுக்கப்புறம் கீழே கீழே இறங்க சொன்னா. ஏ தொப்பி பறக்குது பாரு, டே என்னடா நீ பறக்க மாட்டேங்கிற. பரடா அவன் தொப்பி பறகு, நீ பறகு. ஏய் காசு கொடுக்குறான், காசுலாம் பறகுது. ஐய் காசு போலீஸ்காரங்கனை பார்த்துக்கிட்டா. யா ஓகே, நான் வந்து உங்களை கண்டிப்பாக போயிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப்பில் விடுறேன். நான் வந்து போலீஸ்காரன் என் கடமை செய்யணும். டேய் கார கிளவி, டிரைவரை கொஞ்சம் ஓரமாக போங்க, இப்பெல்லாம் நடு ரோட்டில் நிற்கக்கூடாது. பாட்டிமா நடு ரோட்டில் பார்த்துக்குது. ப்ரோ நான் ஒரு நல்ல போலீஸாக இருக்கணும்னு பார்த்தேன், ஆனால் நல்ல போலீஸாக இருக்க விட மாட்டாங்க போல இருக்குது. கார் ஓ மை காட், நீங்கள் எல்லாமே தப்பு பண்ணியிருக்கீங்க, சிக்னலில் நிற்க மாட்டேங்கிறீங்க, அதனால் எல்லோரும் போய் பிளாக் பண்ணுறேன் நான். ஸ்டாப் த கார்ஸ் கைஸ், எவ்ரிபடி கெட் அவுட் ஆஃப் த கார். ஆமாம் பஸ்ஸுக்குள்ளே இருந்தவங்களா அப்படியே இருக்காங்களா? அடப்பா இல்லை பஸ்ஸுக்குள்ளே ஒரு ஈக்கக்கா கூட காணும். வெளியே வாடா வெளியே வாடா வெளியே வாடா. டேய் நான் இங்கிட்டு இருக்கேன், எங்கே போயிட்டுருக்க? என்ன காரு காரை வெளியே வாங்க.
எது சிஸ்டர் லெக்கா ஆ சாவுஸ்தாங்க டாக்ஸி கார் நீ ஏர்லி ஏர்லி உன்னோட கார் எடுத்துக்கோ பிரேக்கிங் நியூஸ் அரக 31 இயர் மேன் எமோஜஸ் கிராவிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இல்லை ப்ரோ அது ரோல் பிளே இல்லை ஆக்சுவலாக வந்து போலீஸாக விளாட ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து போலீஸ் மோடு ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது அதான் மூன் கிராவிட்டி ஆன் பண்ணி சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கேன் ஓகே இதுவாது ஒழுங்காக லோடாகதான் பார்ப்போம் ஆக்சுவலாக இது லோடானா அட்லீஸ்ட் ஐ வில் கிவ் அபவுட் லைக் இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறேன் 5 மினிட்ஸில் லோடானா கேமை க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு பார்ப்போம் ஏன்னா வந்து இது போலீஸ் மோடு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டு இருக்குது தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஜேம்ஸ் ப்ரோ பஸ்ஸை தண்ணியில் விடுங்க கரெக்டு ஆமாம் மிஸ் பண்ணிட்டேன் தண்ணியில் விடுறேன் ஆக்சுவலாக வெஹிக்கிளுக்குலாம் மூன் கிராவிட்டி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படியே ஸ்வைன்னு பறந்துருக்கலாம் எல்லாத்தையும் அப்படியே மேலே விட்டுட்டு ஸ்வைன் விழுந்தால் என்ன இருக்குன்னு தெரியல ஓங்கி அடித்தா 100 மீட்டர் அதான் போல் எல்லாம் ஃப்ளையிங் அதுலேயும் அந்த கா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டாக்ஸிக்காரர் அப்படியே காற்றுலேயே பறந்து வந்து கதை திறக்க ட்ரை பண்ணால் பார்த்தீங்களா நான் அப்படியே அவனை தரத்தரத்தரன்னு இழுத்துட்டு போகலான்னு பார்த்தேன் நான் முடியலை பார்ப்போம் நான் வந்து இந்த மூன் டிராவிட்டர் சின்ன ஒரு 200 லைவ் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்கவுண்டர் ஏகாமரமாக தான் வரலான்னு பார்த்தேன் பட் என்கவுண்டர் ஏகாமரம் ஒழுங்காக லோட் ஆக மாட்டேங்குது நான் வந்து திரும்ப வந்து ரேஜ் மோட் ஆக்சுவலாக நான் என்னென்னா மல்டிப்ளேயர் ரோல் ப்ளே பண்ணுறதுக்காக ரேஜோட இன்னொரு ப்ளக்கின் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ரோல் ப்ளே வராதுக்கு இன்ஸ்டால் பண்ணனால அதுவும் இதுவும் இதாவது போல் இருக்குது திஸ் இஸ் ஹவ் பாலகிருஷ்ணா சி செனிமிஸ் சார் சமையாக இருந்துச்சு ஆனால் அடித்து கொண்டுட்டேன் நான் காட் மோட் எனேபிள் பண்ணியிருந்தேன் நான் அவனை அடிக்க விட்டுட்டு சரி கொஞ்சமாக அடியலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே வந்து என்னை அடித்து தள்ளிட்டாருங்க ஆமாம் ப்ரோ இது ஆக்சுவலாக ஜிடிஎஃப்ல வந்து LSPDRF அதாவது போலீஸ் ஃபோர்ஸாக விளாட்ற மாதிரி ஒரு மோடு ஆக்சுவலாக நீங்கள் வந்து போலீஸாக விளாட்லாம் போலீஸாக வந்து விளாட்டிங்கன்னா காரை ஸ்டாப் பண்ணலாம் ஒரு சேஸ் ஒரு கார் சேஸ் இருக்கும் அதை நீங்கள் சேஸ் பண்ணலாம் ஸோ இன்னும் நிறையா இருக்குது அதாவது இதில் வந்து என்னென்னா பேக்கப் கூப்பிடலாம் அதாவது உங்கள் கூட இருக்க போலீஸ் பேக்கப் கூப்பிடலாம் அதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குது பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணேன் 370 பார்த்தீங்களா என்ன நினைக்கிறீங்க ப்ரோ இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க அதான் என்னோடய பிசி மொத்த சைஸே இவ்வளோதான் ஐ மீன் சிபியூ அந்த கேபினெட் இருக்குல்ல கேபினெட் சைஸே சின்னது தான் அதில் கூட இந்த மாதிரி காட மாட்டோம்னா பெரிய கேபினெட் தான் நான் வாங்கணும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தருண் ப்ரோ தமிழ் ஆர்பி ஆ கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ ஆக்சுவலாக நேற்று உல்லாச உலகம்னு ஒரு சர்வருக்குள்ளே போனோம் நேற்று நானும் சொல்லணும் உல்லாச உலகம் சர்வருக்குள்ளே போயிட்டு ஒரு ராபரி பண்ண ட்ரை பண்ணோம் ராபரி பண்ண ட்ரை பண்ணி போலீஸில் மாட்டிக்கிட்டோம் ஒரு 10 மினிட்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு வெளியே வந்துட்டேன் ஸோ அதான் இன்றைக்கி பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் பட் ஆனால் ஏதோ சர்வர் டவுன்னு சொன்னான் சுரேன் வந்து சர்வர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான் ஸோ அதனால் வந்து என்னால் பண்ண முடியல ஸோ அதனால் என்னால் பண்ண முடியல சுரேனோட அதான் ஆ அதான் அவரை நாளைக்கு அதான் சுரேனோட தான் நாளைக்கு ட்ரை பண்ணும் வேறு சர்வர் எதுவும் ரோல் பே சர்வர் வேறு ஜிடிஎஃப்ல ரோல் பே சர்வர் எதாவது பண்ணுறேன் போலீஸே குறுட்டாங்க அவங்களை சும்மா விடாங்க அதான் அடுத்த டார்கெட்டு வந்து நம்ம பஸ் டிரைவரை விட்டாச்சு பஸ் டிரைவரை செஞ்சாச்சு அடுத்த ட்ரக் டிரைவர் தான் செய்யணும் நான் ட்ரை பண்ணேன் பட் ஒர்க் ஆகலை என்ன ப்ரோ ட்ரை பண்ணீங்க ஆ உல்லாச உலகம் தான் அதோட பேர் GoToPD அதுவும் தப்பா கமாண்டே எடுத்துக்க மாட்டேங்குது அநேகமாக இது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆ முக்கால்வாசி 6:30 வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக வந்து முன்னாடி வந்து 5:00 லைவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வந்து யாருக்கும் கிராஷ் ஆகாமல் பட் ஆனால் வந்து 5:00 வீட்டில் சில ஒரு சில வேலைகள் இருக்குது ஸோ அதனால் வந்து என்னால் 5:00 ஸ்டார்ட் பண்ண முடியல லைவ் அதனால் வந்து முக்கால்வாசி 6:00-6:30 லைவ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எப்பயுமே ஸோ வந்து நாளை பார்ப்போம் ஆ தலைநகரம்னு ஒரு இது சொன்னப்பில் ஆக்சுவலாக சுரேன் சொல்லியிருக்காங்க தலைநகரம்னு ஒரு தமிழ் சர்வர் அதுக்கும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கும் விசா அப்ளை பண்ணியிருக்கேன் விசா கிடச்சுன்னா உள்ளே போய் பார்த்துக்கலாம் ஸோ ஆக்சுவலாக ஒன்றுக்கும் வந்து ப்ராசஸ் கொஞ்சம் இதாக இருக்குது தமிழ் சர்வர் ஒன்றுனும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்குது இது ரோடாகிற மாதிரி தெரியல ஸ்டூபிட் கேம் லாஸ்ட்டாக ஒரு தடவை லோட் பண்ணி பார்ப்போமா
இல்லை போதுமா ப்ரோ, எல்எஸ்பிடிஎஃப் மோட் ஆஃப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. டாடே தப்பு தப்பாக இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ, லோட் ஆக மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், கடைசியாக ஒரே ஒரு தடவை லோட் பண்ணி பார்க்குறேன், அப்பையும் லோட் பண்ணி முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறதே தெரியல. ஆக்சுவலாக இந்த ரேஜ் மோட் தான் ஒன்று இன்ஸ்டால், ஒன்றும் இல்லை, சிம்பிள் இன்ஸ்டால் தான். நீங்கள் வந்து எல்எஸ்பிடிஆர்எஃப்னு ஒரு இது இருக்கும், டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் GTA 5 ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஆனால் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும், அது ஒன்று. பழைய வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஆ, ஆக்சுவலாக அதான் ப்ரோ. ஆக்சுவலாக சுரேன் வந்து இன்றைக்கி சொன்ன மாதிரி வந்து அந்த மல்டிப்ளேயரில் வந்து உல்லாச உலகமும் வந்து சர்வர் மெயின்டெனன்ஸில் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இந்த GTA 5 போலீஸ் மோட் ட்ரை பண்ணேன். அது வந்து இந்த சொதப்பு சொதப்பு கடைசியாக ஒரு ட்ரையு. இதில் மூன் கிராவிட்டி ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஏன் டிஸ்டாப் ஆயிருங்க வரும். ஸோ டிஸ்டாப், இதான் என்னோடய டிஸ்டர்ப் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. அதான் நாளைக்கு பண்ணுவோம் ப்ரோ, நாளைக்கு ஆக்சுவலாக சுரேனோட சேர்ந்து பண்ணுறேன். அதான் நான் எல்எஸ்பிடிஎஃப் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னா நீங்கள் வந்து மென்ஷன் GTA 5 லோட் ஆகுது. ஸோ GTA 5 இது நீங்கள் வந்து GTA 5 ஃபோல்டரை வந்து மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறமா வந்து இதை இப்போ நான் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, ரேஜ் அந்த ரேஜோட ஐக்கானை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்பயும் GTA 5 லோட் ஆகிற மாதிரி இப்படி லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேஜோட அந்த இது மாதிரி வரும், GTA 5 லோடிங் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்போ வரும் பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பாட்டமில் வந்து ரேஜோட அந்த ஐக்கான்ஸு அந்த இதெல்லாம் வரும். அதுக்கப்புறமா திரும்ப லோட் ஆகிறப்ப வந்து ரேஜோட அந்த வேர்டிங்ஸ்லாம் லோடிங் ஸ்க்ரீனில் வரும், மற்றபடி எதுவும் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா வருது இனிஷியலைசிங் கேம் சப்போர்ட், இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் ரேஜ் வந்து ஏதோ ஒரு சர்வருக்காக டவுன்லோட் பண்ணேன், உல்லாச உலகத்துக்காக டவுன்லோட் பண்ணனா இல்லை அதுக்கு தான் டவுன்லோட் பண்ணுன்னு நினைக்கிறேன். 5M வந்து நார்மலாக எல்லா சர்வருக்கும் போகிறது, ரேஜ் வந்து இங்கிலீஷ் சர்வருக்கு டவுன்லோட் பண்ணனா என்னென்னு தெரியல எனக்கு. ஸோ ரெண்டு ப்ளக்கினும் வந்து கிராஷ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன ஹாய் என்ன ஞாபகம் இருக்கு யுனேஷ் கேமர் ப்ரோ, ரூம் டூரா ப்ரோ? ஏற்கனவே ரூமை கஷ்டப்பட்டு மறைச்சிருக்கேன், க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு ரூம் டூர் கேட்குறீங்களே. இல்லை டூரெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, இங்கே மானிட்டர் இருக்குது, இங்கே கீபோர்டு இருக்குது, இங்கே மவுஸ் இருக்குது, இங்கே மைக் இருக்குது, இங்கே சிபியூ இருக்குது, இங்கே பிஎஸ் போர்டு இருக்குது, அவ்வளோதான் என் ரூமு. இதில் ரூம் டூர் போகிற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லைன்ட்டேன். கேம் கலெக்ஷன்லாம் வந்து சின்ன ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன், முக்கவாசி டிஜிட்டல் தான் எல்லாமே. ஸோ ஒரு 5 இல்லைன்னா 6 வந்து பிஎஸ் போர்ட் கேம் சீடி இருக்கும், அவ்வளோதான். மிச்சப்படி எல்லாமே டிஜிட்டல் தான். ஸோ அதனால் வந்து என்ன ஆஹா நிலங்கவா, நீங்கள் ஆர்பி எல்லாம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆர்பி வந்து ஓரளவுக்கு தான் புரிஞ்சிச்சு எனக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு சர்வர்லேயும் ஒரு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு சில சர்வர்லாம் போனால் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க. லைக் வந்து ஒரு சில பேசிக் டாஸ்க் பண்ணால் கொஞ்சம் காசு வரும், அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் பண்ணுற மாதிரி. நேற்று வந்து உல்லாச உலகம் குள்ளே போனேன், ஸ்ட்ரைட்டாகவே ராபரி கூப்பிட்டு போயிட்டாரு, ராபரி கூப்பிட்டு போனார். ஒருத்தர் வந்து ஆன்சர் பண்ண சொன்னார், அவரே வந்து காரில் உட்காந்து நான் வரைய வரேன்னு சொல்லிட்டு உட்காந்து கஷ்டப்பட்டு ராபரிலாம் பண்ணிட்டு போகிறப்ப என்னாச்சு, போலீஸ் பிடிச்சிட்டாங்க. கிடச்சது 10,000, அதுக்கு மேலே ஃபைனை போட்டாங்க. மந்த் எண்டில் GTA ஆன்லைன் பண்ணுவீங்களா ப்ரோ? ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. இந்த கேம் தமிழ் கேங் ஹேவிங் யூ ஆல்சோ ஜாயின், ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. இந்த 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 பொண்ணு வரும்ல உல்லாச உலகங்க, அந்த ரெட் ட்ரெஸ் பொண்ணு, ஐயோ அலை அது தெரியாது. அட்லீஸ்ட் ஒன்லி ஒன் GTA ஆன்லைன் லைஃப் ஃபார் மந்த் ஆன்லைனா ப்ரோ? ட்ரை பண்ணும். ஐயோ யாரா குளிச்சிக்கிட்டு இருக்காரே, டேய் ஐயோ மிஸ்டர் ஏகாம் ப்ரோ, இப்போலாம் குளிக்கக்கூடாது பப்ளிக்காக. இப்போ எங்கே உட்காந்து தெரியலையா, டேய் ஃப்ராங்க்லின் ஹவுஸ் இருக்கணும், டேய் எந்த வீட்டில் இருக்க, ஐயோ ஒவ்வொரு தடவை லோட் ஆகிறப்ப ஒவ்வொரு வீட்டில் வந்து லோட் ஆகுது, ஐயோ மெயின் ரோடு எங்கே இருந்துல, இதே வேறையாக போச்சு நமக்கு. நான் அப்போயே சொன்னேன் தமிழ் ஆர்பியில் தான் பெஸ்ட்டு, எங்கள் இந்த இங்கிலீஷ் ஆர்பி கடுப்பு அது. ஓகே அக்மார்ட் பண்ணுற லீவ் பண்ணுறேன். GTA கேம் இனஃப் ஃபார் ரோல் ப்ளே, ஆ இனஃப் ப்ரோ. மூன் கிராவிட்டி இன்னும் இருக்கான்னு செக் பண்ணுவோமா? இல்லையா? ஓ நான் மூன் கிராவிட்டி ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே கோ டு பிடி.
ஓகே இருங்க மூன்று அப்படி ஆன் பண்ணிக்குவோம் வேர்ல்டு ஐயோ டே நானும் போலீஸ்காரன் தான்டா எட்ட எட்டா சொல்கிறீங்க டே போலீஸ்காரன்டா நான் டே போலீஸ்காரன்டா நான் போலீஸ்காரன்டா நான் டே போலீஸ்காரன்டா நான் ஏய் நானும் போலீஸ்காரன் தான் ஸ்டூபிட்ஸ் என்ன சொல்கிறாங்க டே மூன் டிரைவர் வேலை செய்தான செக் பண்ணேன் ஐ எம் அ போலீஸ் ஆஃபீஸர் சட்டத்தை கையில் எடுத்துக்காங்க சட்டையை மாற்றும் போது ஓகே கோஸ்ட் ரைடர் மோட் யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ ஆக்சுவலாக ஹாய் ஜெயத்துக்குமார் வெல்கம் ஸோ சட்டைய அநியாயமா இது பண்ணிட்டேன் அசிங்கம் பண்ணிட்டாங்க போலீஸ் லாக்கர் ஹேய் நா என்னடா இது கால் சட்டக்கரை போக மாட்டேங்குது ஆஃபீஸர் ஆஃபீஸர் த்ரீ பெட்ரோல் பெட்ரோல் ஸ்டன் கன்ஃபார்ம் போலீஸ் கராச் சாரி ப்ரோ லேட் கம்மி நோ ப்ராப்ளம் ப்ரோ ரோல் பிளேக்கு ஆமாம் ப்ரோ ரோல் பிளேக்கு வந்து 5M ஒரு இது இருக்குது அது தனியாக டவுன்லோட் பண்ணும் இல்லைனா வந்து அதான் ஒரு வருஷத்துக்கு ஒரு இது டவுன்லோட் பண்ண சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணினா இதாக இருக்கும் டேய் ஹவு டேர் யூ கைஸ் இருங்க கைஸ் நான் போலீஸ் வந்து நெவர் வாண்டட் வச்சுக்கிறேன் கிளியர் வாண்டட் லெவர் நெவர் வாண்டட் எனேபிள்டு ஹவு டேர் யூ கைஸ் ஸ்டன்கன் நான் ரத்தக்கரையோட இருக்க போலீஸ்காரன்டா கீழே படுறா படுறா கீழே மொட்டை மண்டையா ஸ்வைங் என்னடா காத்துலேயே படுத்துருக்கானே பெரிய கடவுளோ காத்துலேயே படுத்துருக்கான் டேய் மொட்டை ஐயோ இது கிராப் பண்ணி இவனுக்கு பிடிச்சிட்டு போகிறதுக்கு என்ன தெரியல யூஆர் அண்டர் அரெஸ்ட் வாங்க சார் ஐயோ ரிலீஸா E2 டிடெயின் Q2 டிடெயின் டவுன் ஹோல்டு என்னடா அது மிஸ்டர் மொட்டை உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் நவுற மாட்டேங்கிறீங்க போடா ஓரா பேச சோ மோசலே சாவு போ ஓகே நம்ம வந்து சட்டத்தை காப்பாற்றுறதுக்காக வண்டியில் புறப்பட வேண்டிய டயரை வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன கார் சத்தவரம் பண்ணிது ஓகே இனிமேல் எவனாவது தப்பு பண்ணிங்க வாயிலே சுட்டுருவேன் ஸ்டன்கன் தான் வச்சுருக்கேன் என்கவுண்டர் பண்ணலாம் நினச்சேன் ஏதோ நல்லா மனசு பண்ணி விட்டுருக்கேன் ஹாய் போடா காரை நிப்பாட்டுற அடே டாக்ஸி டிரைவர் கம் அவுட் ஆ ஓகே சட்டம் நம்மளை அழைக்கிறது உன்னை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் என்ன சட்டத்து யாரோ அவங்க தப்பு பண்ணுறாங்க அவங்க நான் பிடிக்கணும் போயிட்டு போலீஸ்காரன் கார் வருது கொஞ்சமாக தான் மதிப்புமான் இருக்கா அவனுக்காச்சு இல்லை அப்படி நினைக்கிறேன் டே போடா அப்படி வரமா ஸ்டூபிட்
போலீஸ்கார கார் வருது சாவு கொஞ்சமா மறிச்சு வழிய விடுறாயலா பாருங்க கைஸ். ஒரு சட்டத்தை பின்பற்றும் போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்த சோதனை இது. வெயிட் பண்ணுங்க, இப்படி போக முடியாதா? எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓ மை காட், அடிச்ச அடியில பறகுறான் ப்ரோ. ஆ ஆ ஆ கம் ஆன், ஐயோ டே டே ஃபுட்டா டே, இருங்கடா இப்போ நான் லொகேஷன் போயிட்டு இருக்கேன், அதுக்குள்ள ஃபுட்ன்றீங்க. டே போலீஸ்கார வரண்டா, வழிய விடுங்கடா. போச்சு, தப்பிச்சிட்டான். இந்த பஸ்ஸுக்காரங்களாலே பெரிய தொல்லையா இருக்குது. லொகேஷன் டே டே டே, அட கிறுக்கா, நான் தான் ஓரமாக போயிட்டு இருக்கேன், ஏன்டா குறுக்கால வர? சுத்தமா போச்சு. டே, நான் லொக்கேஷன் வரத்துக்குள்ளே இவங்க தப்பிக்க விட்டாங்க, இதெல்லாம் அநியாயம். ஓ மை கார், மை கார், அநியாயமா தப்பிச்சிட்டானடா சஸ்பெக்ட். இங்கே தான் பார்த்தா சொல்கிறாங்க, ஆனால் இங்கேருந்து எப்பயோ தப்பிச்சிருப்பான். ஓ சார், நீங்க தானா? ஏய் நில்றா, ஐயோ ஸ்டன் பிஸ்டல் கொடுத்துருக்காங்களே, இவனை சுட முடியாது. டே நில்றா, டே நான் வழியை விட்டு நில்லுங்கடா. ஐயோ அவன் தப்பிச்சு போறானே, இந்த கார்ல வேகமா போக முடியலையே. மாடிஃபிகேஷன் பண்ணாத விட்டு தப்பா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஸ்டாப் த கார். ஐயோ பிஸ்டல் இல்லையே, கிவ் வெப்பன் கொடுத்து இருக்கலான்னு பார்த்தா இவன் வேகமா ஓடிட்டு இருக்கான். டே காரணி பாட்டு அடிச்சிருவேன். டேய் மூன் கிராவிட்டி போட்டனால மனசாட்சியெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. இல்லடா, ஸ்டாப் த கார். ஐயோ போறாங்க, ஐயோ போறானே போறானே போறானே. அட நில்றா டேய், ஓ மை காட், ஹிஸ் கார் இஸ் டூ ஃபாஸ்ட். சுத்தம் நானே செத்துருவோப்பில் இருக்கு. டேம், டேரே போயிடாத போயிடாத. ஐயோ ஏற்கனவே கார் வளைஞ்சு போக மாட்டேங்குது, இல்லை இது வேற போயிட்டு இருக்கு. ஆ தப்பிக்கிறோம் தப்பிக்கிறோம், விட்றாத விட்றாத விட்றாத. போயிட்டானா? ஐயோ லெஃப்ட் சைடு போறானா ரைட் சைடு போறானா தெரியல, சரி லெஃப்ட் போவோம். மை காட், மை கார், மை கார், மை கார். ஓ டேம், ஐயோ சஸ்பெக்ட் காணல, சாரி கைஸ். போலீஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ்க்கு கால் பண்ணுகிறேன், சஸ்பெக்டை காணவில்லை, பேக்கப் அனுப்புங்கள். பேக்கப் அனுப்புகடா, பேக்கப் அனுப்புகடா, இங்கே வந்தவனை காணுண்டா, எங்கே போனான்னு தெரியல, ஒரு அந்த பக்கம் போயிருப்பானோ. என் கார் நாசமாக போனதே மிச்சம். இங்கே ஒரு வழி போகுது, ஒரு வழி இங்கே போயிருப்பானோ. நல்ல வேலை மரியாதையாக உருங்கிட, இப்போ விடுங்கடா, அப்போ விட்டுருக்க வேண்டிய நான். டேய் போலீஸ்காரன் போயிட்டு இருக்கேன், போலீஸ்காரன் போயிட்டு இருக்கல்ல, வெளியே வாடா. Shut up! Get up! நீ வெளியவா, கொன்றுவ, நானே செம்ம கடுப்பா இருக்கேன். ஏய் திரும்ப காருக்குள்ள போறியாடி, வெளியவாடா, உன்னை அப்புறம் வச்சுக்கிற, அரெஸ்ட் பண்ற உட. ஏண்டா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது போறா? வெளியவாடா.
மதிக்கவே மாட்டேங்கிற, அப்படியே இருக்கடா, அவங்கள போலீஸ் வந்து பிடிச்சுக்கு வைக்க. அப்படியே படுத்துருங்க, உங்களை வந்து போலீஸ் பாருங்க பிடிச்சிட்டு போவாங்க. நீ அப்படியே இரு. ஹேய், அவன் எந்திரிச்சு போறான் பாருங்க கைஸ். அநியாயம் பண்றாங்க. என்ன ஒன்னா போலீஸ்கார்ட்ட சவுண்டா போடுற, அப்படியே பறந்து மலை மலை மேல தாண்டி போயிரு. நீ என்னடா கூடையே வர, உன் கலைமை வச்சு கலவே இல்லையா? உன கூட்டு போற கீ தெரிலடா எனக்கு. இதை இவனை கிராப் பண்ற என்ன தெரியல. தம்பி உங்களை அரெஸ்ட் பண்ணியாச்சு, ஆனால் போ எப்படி பிடிக்கிறேன்னு தெரியல. அதனால என்ன பண்ணுங்க, நான் உங்களை இப்படி ஒரு இப்படி ஒரு இடி இடிக்கிறேன், அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போய் சேர்ந்துருங்க. உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல சந்திக்கிற தம்பி. என்னடா பறவையோட சேர்ந்து பறந்துக்கிட்டு இருக்க. ஓ மை காட், நான் என்னோட வெஹிக்கிளை கிளீன் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இருங்க, கார்ட் மோட் எனேபிள். ஓகே, இனிமே வெஹிக்கிள் டிஸ்டர்ப் ஆகுது. செத்துட்டியா? ஐயோ பாவம், செத்துட்டானா உயிரா இருக்கானான்னு தெரியல. போனாடே கொலால போ, கெட்டவனை தப்பிக்க விட்டேன். இந்தா வந்துட்டேன், நான் வந்து கிராப் நடுவில் பூந்து போயிட்டுறேன். இந்த கா இந்த இந்த அக்யூஸ்டாக அதை பிடிப்போம். ஒரு அக்யூஸ்டாக கூட பிடிக்க முடியல, ரோட்டில் போகிற வரோட தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஐயோ போகிறானே அவனை பிடிக்க முடியாது இந்த ரயம். வந்துட்டா தப்பிச்சிடாதடா, தப்பிச்சிட்டான்டா. ஏய் எவனா பக்கத்துல இருக்க அக்யூஸ்டா கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்க ஸ்டூபிட் கைஸ், என் காரும் வேகமா போக மாட்டேங்குது. கார் வேகமா போனா கார் மாடிஃபிகேஷன்ஸ் அடுத்த கரெக்டா பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்து இப்படிதான் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னோடய ஃபஸ்ட் நாள் வேலையிலே நிறைய குற்றவாளிகளை தப்பிக்க விடுகிறேன், நான் எவ்வளோ பெரிய நல்லவன் பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்த வர என்கவுண்டர் தான் பேச்சே கிடையாது. இவங்களை அரெஸ்ட் பண்ணி யாரை பத்திர இடியாட்டுக்கிறேன். சுவிட்ச் ஆஃப் கிராவிடேஷன், சுவிட்ச் ஆஃப் கிராவிடேஷன் மோட் இட் பி ஈஸி. நாளைக்கு ஹாரர் கேம் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்குகிறான். போலீஸ் கார் கார் எங்கே இருக்குன்னே தெரில. ஓகே இருங்க, ஆக்சுவலாக நான் வந்து வெஹிக்கிளுக்கு வந்து இது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன், மாடிஃபிகேஷன்ஸ் என்ன முடியுமான்னு பார்க்குறேன். ஃபிக்ஸ் வெஹிக்கிள், கிளியர் வெஹிக்கிள், லைசன்ஸ் பிளேட் மெனு, ஹைட்ராலிக்ஸு, வெஹிக்கிள் லைட்ஸ் மெனுவா? இது வரைக்கும் ரெண்டு சஸ்பெக்டை தப்பிக்க விட்டுருக்கேன். ரெண்டு சஸ்பெக்டை தப்பிக்க விட்டேன். ப்ரோ யூஸ் ப்ளூ பைக் டு கேட்ச் ட்ரை ஃபாஸ்டர். கரெக்ட் இல்லை, பசங்க பைக் எடுத்துக்கலாமா? போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா எடுக்கணும் அப்படின்னா. இருங்க, ஆனால் கிராஷ் ஆகாத, கிராஷ் ஆகாம இருந்தால் ஓகே. கோ டு பிடி. ஓகே, இந்த தடவை போயிட்டு பைக் எடுக்கிறோம். ஐயோ இது காடம் போச்சு, திரும்ப ரீலோட் பண்ணி தான் வரணும். வேணாம் ப்ரோ, கிராஷ் ஆயிரும் ப்ரோ.
ப்ரோ யூடியூப் ஃபுல் டைம் பண்ணலான்னு ஐடியா என்றைக்காவது வந்திருக்கா? இல்லை ப்ரோ ஃபுல் டைமாக பண்ணல ப்ரோ, ஃபுல் டைமாக பண்ணணும்னா வந்து எனக்கு வந்து அந்த மற்ற வேலையெல்லாம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஃபேமிலி மேன் வேறு ஆகிட்டே அதனால் வந்து கஷ்டம். அதனால் அப்பப்போ பார்ட் டைமாக பண்ணிக்கிறேன். டேய் ஒன்று அடிக்க போய் நான் நின்ட்டதான் ப்ரோ யூசிங். ஆமாம் ப்ரோ, கெட் அவுட் ஆஃப் த கார். ஹாய், திரும்ப போகிறோம் உள்ள, வெளியே வாடா. ஆமாம் ப்ரோ, போடா. என்னால் இப்போ எதுவும் அப்செக் பண்ண முடியும், என் காரை காணும், என் கார் எடுக்க முடியுமா? இருங்க வரேன். ஸ்பான் SPAW ஸ்பான் போலீஸ் ஃபோர். ஐயோ ஸ்பான் ஓகே, கார் வந்துருச்சு. உங்கள்கிட்ட இருக்கா ப்ரோ? ஓகே ஓகே ஓகே. இருங்க, ஆக்சுவலாக நான் வெப்பன்ஸ் எடுத்துக்கிறேன், இருங்க வரேன். இது வந்து ஸ்டன் கன் வந்து எனக்கு பிடிக்கல. வெஹிக்கிள் ஆப்ஷன் வந்துட்டு இருக்கேன். ஓகே, வெஹிக்கிள் மிஷன் ஹெல்ப்பு ஆப்ஜெக்ட் ஸ்பானிங். டைம் தான் இருக்குது, எங்கே வெஹிக்கிளே காணும். கண்ணை மாற்ற முடியாத போல இருக்க. சிடி கொண்டு ராக்கெட் எதுக்கு ப்ரோ போட சொல்றீங்களா? என்னது அச்சீவ்மெண்ட்ஸ் வில் நாட் பி அவார்டட் ஃபார் த டியூரேஷன் ஆஃப் தி செஷன். ஓ, பைக்குக்கா? தேங்க்ஸ். யூ கேன்சல் த டிராஃபிக் ஸ்டாப். வந்துட்டேன். நான் வந்து ஆக்சுவலாக போலீஸ்காரில் இருந்தால் தான் எனக்கு மேப் கரெக்டாக தெரியும் போல இருக்கு. ஏடே இன்னும் ஐயோ, கேமரா வேற அதுவாக மாறுதா? அடிக்கடி ஐயோ, பாலத்தில் தான் போகணுமாக போச்சு ப்ரோ. இதுக்கு ஆக்சுவலாக போலீஸ் காரு, போலீஸ் வெஹிக்கிளுக்கு என்னன்னு பாருங்க. போலீஸ் வெஹிக்கிள் ஐ மீன் போலீஸோட பைக்குக்கு போலீஸ் வெஹிக்கிளுக்கு எதாவது இருக்கா பாருங்க. ஆக்சுவலாக நான் போலீஸ் கார் ஸ்பானிங் பார்த்துருக்கலாம். போயிருவனா போயிருவனா போயிருவனான்னு தெரியலையே தெரியலையே தெரியலையே. ஐயோ, அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான், நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். சரி, இதில் போவோம். ஆக்சுவலாக இல்லை வந்து நம்ம போலீஸ் காரில் இல்லாதனால நமக்கு வந்து அந்த லொக்கேஷன் பொறுத்துக்கணும், கரெக்டான ஜிபிஎஸ் காட்டப்படுது. இருந்தாலும் பைக் பைக்கில் பொறுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. போலீஸ் பைக் இருந்தனா, ஓ மை காட், யார் இவன் தான் வைக்கிறா? ஐயோ, ஸ்டட்கனை கொடுத்து காவடிக்கிறாயே. இல்லையா வாடா, அங்கிட்ட ஒரு போயிட்டு இருக்குது, இங்கிட்ட ஒருத்தனை துரத்துறேன். எதுக்கு, எது உண்மை எது போயின்னு தெரியல. ஆனா பாவீங்களா, ஆனா பைக்ல துரத்துற ஃபேஸா ஃபன்னா இருக்குதுப்பா. காரோட பைக்கு தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கு, நீங்க சொல்றது கரெக்ட்.
நமக்கு பைக்கு தான் பிடிக்கும், பிடிச்சிருவானா பிடிச்சிருவானான்னு தெரியலையே. கமான் 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 கமான். ஓ மை காட். ஓகே போலீஸ் ஏற்கனவே நான் துரத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. தெஹல் ஐயோ வெப்பனுக்கு ஏதாவது கொடுங்கப்பா, சீட்டு வெப்ப சீட்டு ஏதாவது இருக்கா? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஐயோ அவங்க எங்கேயோ போறாங்க, நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். போயிடலாம் 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 போயிடலாம். கிட்ட போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ அடச்ச, இது வேஸ்ட் இது வேஸ்ட் இது வேஸ்ட் இது வேஸ்ட் இது வேஸ்ட். வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, இதை முடிச்சிடுறார், உன்னை பிடிக்காம விடக்கூடாது. ஆனால் கன் இல்லைன்ட்ட. ஓ மை காட் தப்பிச்சிட்டான். டேய் போலீஸ்காரங்களா நீங்கள் தான், நீ நான் தான் லேட்டாக வந்தா நீங்களே ஏடா பிடிக்காம இருக்கீங்க. ஐயோ ஐயோ இப்போ தப்பிச்சிட்டா, இல்லை கஷ்டம் இவ்வளோ தடவை வந்து வேஸ்டாக போச்சு. ஹைவேல தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யா வீலிங் பண்ணிட்டே போறாச்சு. ஓ வெப்பன் சீட் என்ன டூலிப்பா? ஒரு போலீஸ்கார வீலிங் பண்ணிட்டு வர ஓரமா போகடாடே. சஸ்பெக்ட் எங்க போனானே தெரியல. எங்க போனான்னு தெரியலையே. அம்யூனிஷன் வெப்பன் சீட்டுக்கு இருக்க டூலிப் என்ன என்ன போட்டீங்க? டூலிப் ரெண்டு இல்ல. ஆமா சூப்பர் ப்ரோ. நாலு சஸ்பெக்டை விட்டேன் அந்நியாயம். ஓகே இருங்க, ஆக்சுவலாக நான் வந்து வண்டி வந்து போலீஸ் வண்டி, போலீஸோட பைக்கை ஸ்பான் பண்ணுவோம். இந்த பைக்கில் ஸ்பான் பண்ணால் எனக்கு வந்து இது காட்ட மாட்டேங்குது. வெஹிக்கிள் ஸ்பானிங், இது வெஹிக்கிள் ஸ்பானிங்கில் சைக்கிளா? ஐயோ ப்ரோ ஆக்சுவலாக இருங்க ப்ரோ, நான் கார்லேயே போகிறேன், ஏன்னா வந்து இது பண்ண முடியல. ஸ்பானு POLIC இ ஐயோ. ஓகே போலீஸ் பைக் இருக்கான்னு பார்ப்போம். இருங்க வரேன். போலீஸு போலீஸ் சார் 3. அடே பாவியரா, அடே காரை கொண்டு போய் எங்கடா ஸ்பான் பண்ணி வச்சிருக்கியா? இங்க ஸ்பான் பண்ணி வச்சிருக்கேன் என் காரை கொண்டு போய். நான் எங்க போறது தம்பி? என்ன பண்றீங்க வெளியே வாங்க. யார பார்த்து ஸ்க்ரூ யூன்னு? போலீஸ்காரனா ஒரு மதிப்பு இல்லையா உனக்கு ப்ரோ? நீங்க சஸ்பெண்ட் ஆயிருவீங்க. என்கவுண்டரே அப்புறம் சஸ்பெண்ட் ஆக மாட்டான். எல்லாத்தையும் என்கவுண்டர் தான். இனிமேல் இனிமேல் ஸ்டன் கன்லாம் கிடையாது. வாண்டட் லெவல் கிளியரா? நான் அதெல்லாம் பண்ணவே இல்லையே. இருங்க ஒரு ஸ்பான் ஸ்பான் ஸ்பேஸ். போலீஸ் 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 காராக தான் இருக்குது, எல்லாமே கார் தான் இருக்குது. பஸ் இருக்குது. POLICE போலீஸ் கார் கார் கார். பைக் இருக்குது. போலீஸ் ரைட்டா? ஐயோ ஹேய் என்னடா இது? ஆனால் ஒன்றா கார் ஸ்பான் ஆகும்னு பார்த்தா, சி பைக்கு ஸ்பான் ஆகும்னு பார்த்தா கார் தான் ஸ்பான் ஆகுது கைஸ். சாரி கைஸ்,
ஆக்சுவலாக எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் மாற்றணும், ஆனால் அது இதே ஆகுது. எனக்கு இந்த கார் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாயே போல இருக்கு. ஹேய் ரேடியோ ஓடிக்கிட்டு இருக்கா? ஐயோ ரேடியோ அப்புறம் ஆஃப் பண்ணுறது, ஐயோ ரேடியோ ஆஃப் பண்ணுற கீ மறந்து போச்சு. டிஸ்மிஸ்ட். இல்ல இத கண்டிப்பா பிடிக்கிறேன் நானு. ஐயோ இது தெரியல எங்க இருக்குன்னு. இந்த இவனை கண்டிப்பா பிடிக்கிறான் பாருங்க. நான் பிடிக்கல பிடிக்கல இல்ல, இவனை என்கவுண்டர் தான் பேருக்கு எத்த பேரு என்கவுண்டர் தான் பண்ண போறேன். போடுறா செய்யறன பிடிக்கிறனா இல்லையான்னு பாருங்க. வலி 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 போலீஸ் வரா, போலீஸ் வரா, போலீஸ் வரா, போலீஸ் வரா, போலீஸ், 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 போலீஸ். ஆ யோ 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 ஃபார் ஃபக் சேக் மேன், குறுக்கால வராதீங்கடா. கியூ எதுக்கு ப்ரோ புரியல. எங்கடா இருக்கான் சஸ்பெக்ட்? இங்கே தான் சஸ்பெக்ட் இருக்கான்னு சொல்றாங்க. எங்கடா சஸ்பெக்ட்? ஓ ரேடியோ டர்ன் ஆஃப் ஆகா இல்லையே. ஓ ஆக்சுவலாக எனக்கு வந்து இது போலீஸ் மோட்ல வந்து கியூ போட்டிங்கன்னா வந்து போலீஸ் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுறது வருது ப்ரோ. ஆ டே டே இங்கே தான் இருக்கான், இங்கே தான் இருக்கான், அவனை பிடிக்க அவனை கூடாது. டேய் தப்பிச்சு ஓட பார்க்குறியா? மாட்டிக்கிட்டான். இல்லடா இன்னைக்கு ஐயோ இங்க போறான். பக்கத்தை போனா ஷூட் பண்ண பார்த்தா பக்கத்தில் போக முடியல. அவன் கார் ரொம்ப வேகமா போதே. கமன் 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 கமன். டேய் என்னடா பார்க்கிங்லாம் பூந்து போறா? டேய் நல்லாவே இருக்க மாட்டான். அல்றா ஜெய் இல்றா 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 இல்றா. ஐயோ இவ்வளோ கண்ணிடு. ஆ மிஸ்டல் வெளியே வந்துரு. மாட்டினியா? புரிச்சேன். இவனை அரெஸ்ட் பண்ணலாமா இல்லையா? இரண்டா கில பிடிச்சிட்ட. அரெஸ்ட். ஹே ஓகே. ஹே ஐயோ ரிலீஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓ செக் பண்ணுறான். கியூ டு செட் த டிடெய்னி டவுன், இ டு ஹோல்ட் த டிடெய்னி, ப்ரெஸ் இ டு டேக் ஹோல்ட் ஆஃப் த டிடெய்னி. போடா 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 உள்ள. என்னது ஸ்டாண்ட் ஸ்டில்லு? ஐயோ என் கையில் மாட்டிக்கிட்டு இவனை பாருங்க. ஐயோ ஐயோ டிஎஸ்பி ஆகிடுவான். இவனை பாருங்க, இவனை காருக்குள்ள தள்ள புள்ள. டேய் தம்பி காருக்குள்ள போ சொன்னா கேளு, காருக்குள்ள போ.
press E to stand still and press E to let go of the suppressor. Okay. ஏய் நான் ஏன் கிடைக்கிறடா கூடு விழுந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறா. டேய் டே நில்றா, டே நீ நில்றா. இருடா ஐயோ கேம் என்னாச்சு தெரியல. Hi bro, welcome out here. Inna bro, voice mari. Yeah, voice mari ta tella bro. இவனை பிடிச்சிட்டேன் ஆனால் காருக்குள்ளே எப்படி ஏற்றுன்னு தெரில, பயப்பில் சுற்றிக்கிட்டே இருக்கா. ஹாய் ப்ரோ வெல்கம். டேய் காருக்குள்ளே போடா, காருக்குள்ளே போடா, காருக்குள்ளே போடா, காருக்குள்ளே போடா. சரி இந்த இந்த பக்கம் வந்து போடா. இவனை எப்படி காருக்குள்ளே தள்ளுறது? காருக்குள்ள போடா. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் காருக்குள்ளே ஏறாதனால இவனை என்ன பண்ண போகிறேன்னு நான் சுட போகிறேன். யாய் சட்டத்தை கையில் எடுத்து கார் எடுத்து அவனை சுட்டுவிட்டு. நியர் பார்க்கா, நான் வந்துட்டேன். ஸ்வைங், இனிமேல் அரசு கிடையாது, என்கவுண்டர் தான். காருக்குள்ளே ஏறலாம், என்கவுண்டர் தான். ஐயோ, இது பார்க்குக்கு வெளியே போகணும் போல இருக்கே. பார்க்குக்கு வெளியே போகிற வழி தெரியலையே. ஓ மை காட், எக்ஸ்கியூஸ் மீ, பார்க்குக்கு வெளியே போகிற வழி எங்கே இருக்கு? ஐயோ, பார்க்கு வெளியே போகிற வழி தெரியல. அட பாவியலா. சரி, பார்க்குக்கு வெளியே போக தெரியாத காரணத்தினால் நான் ஏன் இப்படி குடிஞ்சு நடக்கணுன்னு தெரியல. டிக்கு 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 டிக்கு. ஸோ ஆக்சுவலாக டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து லைவ் ஸ்டாப் அடிக்கிறேன். நாளைக்கு வந்து GTA 5 ரோல் ப்ளே பண்ணுறேன் கைஸ். என் நாயே இப்படி குத்த வச்சு உட்காந்துருக்கேன்னு எனக்கே தெரியல. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த லைவ் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சிஸ்டம் தீங்களா? டேய் நடக்க போக உட்காந்துடா. ஓகே, தேங்க்யூ கைஸ் எல்லோரும் இந்த லைவுக்கு வந்ததுக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த லைவ் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். என்கவுண்டர் ஏகாம்பரத்தோட பார்ட் 2 வந்து இன்னொரு நாள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு GTA 5 ரோல் ப்ளே வந்து சர்வர் அப்பாயின்ஸாக பண்ணுறேன், இல்லைனா வந்து ஹாரர் கேம் பண்ணுறேன், இப்போ சொல்லிடுறேன். ஸோ நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். டில் தென், இட்ஸ் பை ஃப்ரெண்ட் பிம்பி கப்பி டப்பி. பை கைஸ்.